السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தர்பியா வகுப்பிலே மார்க்கப்பணியும் எமது பங்களிப்பும் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை எமக்கு வழிகாட்டும் வகையில் இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனை யாரெல்லாம் சிறப்பான முறையில் நிலைநாட்டி கடைபிடிக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக படைத்த ஒரு உலகம் என்பதை நாம் அனைவருமே என்ன செய்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்திலே தண்டனையாக இறக்கிய பின்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஇம்மா யத்தியன்ன கும்மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது கவலையும் இல்லை, அவர் மீது அச்சமும் இல்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு வாக்கை சொல்கிறார். இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலே வாழ வைக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இந்த மரத்தை என்ன செய்ய வேண்டாம், நெருங்க வேண்டாம். அந்த நெருங்கி தண்டனை, அதை நெருங்கி நீங்கள் அந்த குற்றத்தை இழைத்து விட்ட பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் சிரமப்படுவீர்கள், இந்த உலகத்தில் சிரமப்படுவீர்கள். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்னென்றா, உழைப்பு இல்லை, சொர்க்கத்தில் உழைப்பு இல்லை, கஷ்டப்படவில்லை, ஆடைக்கோ உணவுக்கோ வாழ்க்கைக்கோ பயணங்களுக்கோ எந்த சிரமமும் என்ன இல்லை, சொர்க்கத்தில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த மரத்தை நெருங்கினால் உங்களுக்கு என்ன தண்டனை என்றால் ஷக்கா, இந்த உலகத்தில் நீ சாப்பிட்றன்னா என்ன செய்யணும், உழைக்கணும், ஓட வேண்டும், உடுப்பதாக இருந்தால் அதற்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், தேட வேண்டும். இந்த ஒரு நிலை உங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். அப்போ அந்த இடத்திலிருந்து வெளியேறியதன் ஊடாக கிடைத்த ஒன்று தான் இந்த உலகத்தில் என்ன, இந்த உழைப்பு. உழைச்சி அதன் மூலம் எனது குடும்பத்தையும் எனது என அதாவது சமுதாயத்தையும் எனது பிள்ளைகளையும் நான் பார்க்க வேண்டும் என்ற ஷக்கா, அந்த குற்றத்தின் விளைவாக எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்திலே நான் வாழுகிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரு அம்சம்தான் ஃபஇம்மா யத்தியன்னக்கும் மின் நீஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடமிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது கவலையும் இல்லை, அவர்கள் மீது அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த ஒன்றுதான் இந்த உலகம் எவ்வளவு பறந்து போய் இந்த உலகம் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை அடைந்து நவீன வளர்ச்சிகள் எல்லாம் அடைந்து உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு சந்ததி சந்ததியாக அனைவரும் பாடுபட்டாலும் இறைவனுடைய பார்வையில் இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயமே என்ன என்றால் தீனில் அவனது நிலை என்ன என்பதுதான். இந்த உலகத்தில் தீனில் அவனது நிலை என்ன என்பதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பார்க்க போகிறான். இந்த மனோநிலை முதலா, இந்த அறிவு, இந்த விளக்கம் நம்மிடத்திலே முதலாவது பதிந்திருக்க வேண்டும். ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் எம்டியாக மனிதனுடைய கையில் ஒப்படைக்கலை. நாங்கள் முன்னேற்றுவதற்கு இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் இப்போ நம்ம சந்திரனுக்கு போகிறாங்க, செவ்வாய்க்குழு போகிறாங்கன்னு சொல்லி நடக்குது தானே. அங்கே முதல்ல என்ன டெஸ்ட் பண்ணுறான், தண்ணி இருக்கான்னு தான் என்ன செய்கிறான் டெஸ்ட் பண்ணுறான், ஆக்சிஜன் இருக்கான்னு தான் என்ன செய்கிறான் பார்க்குறான், என்ன சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனும் குடிப்பதற்கு தண்ணீரும் இருந்தால் தான் வாழலாம் என்ற செட்டப்பை அவன் என்ன செய்கிறான் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த உலகத்துக்கு வார நேரத்தில் எதெல்லாம் அடிப்படை தேவையாக இருக்குதோ அதெல்லாம் ஏற்படுத்தி தான் மனித சமுதாயத்தை எல்லாம் என்ன செஞ்சான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியில் நான் மனித சமுதாயத்தை வைத்தேன் என்றான். அப்போ உலகத்தை மனிதன் வாழ்வதற்குரிய எல்லா தேவைகளையும் முன்னேற்றகரமாக வைத்த நிலையில தான் மனித சமுதாயத்தை எல்லாம் என்ன செய்கிறான் இறக்குகிறான், இந்த உலகத்தில் இறக்கி வைக்கிறான். நம்ம படித்த சிலபஸில் கற்காலம், மனிதன் வந்து குகைக்குள்ளேயும் தான் வெளியே வரான், நெருப்பு மூட்டை தெரியாது, கல்லோட கல் அடித்து நெருப்பை கண்டுபிடிக்கிறான், நிர்வாணமாக தெரியிறான், பேச தெரியாது, அதான்
நம்ம என்ன குரங்கியல் பாடத்துக்களை நம்ம என்ன செஞ்சது படித்தது, குரங்கில் இந்த மனிதன் வந்த சமுதாயம் அப்படி என்று படிக்கிற சிலபஸில் அதை தான் படிக்கிறேன். இங்கே பள்ளியில் ஆதமலை சாஸ்திர வரலாறு படிக்கிறது முதலாவதா, ஸ்கூலில் போய் சிலபஸில் கோயிலேருந்து வந்தான் என்ன செய்ய படிக்கிற, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு யோசித்ததும் இல்லை, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு யோசித்ததும் இல்லை. ஒன்றில் ஆதமலை சார் நூங்கலை சார் அதுக்கப்புறம் எல்லாரும் குகைக்கு போய் எல்லாம் மறந்திருக்கணும், அதுக்கப்புறம் கோயிலேருந்து என்ன செஞ்சிருக்கணும் வெளியே வந்திருக்கணும். ஆனால் அவன் சொல்கிற வருஷத்தை பார்த்தா பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நியாண்டதாலிருந்து அப்படி ஒரு வரிசையில் அவன் சொல்கிறான். அப்போ ஆதம் அலை இஸ்லாத்தை அல்லாஹு தாலா சொல்கிற டைமில், குர்ஆன் மனித சமுதாயத்துடைய பரம்பரையை சொல்கிற டைமில், வழக்கத்து கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம்ன்றான். ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம், ஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவர்களை நாம் சுமந்தோம்ன்றான்லாம், கடலிலும் தரையிலும் அவர்களை நாம் சுமந்தோம் என்று சொல்கிறான். கண்ணியமான ஆடைகளோடு தான் என்ன செய்கிறான், ஆதமரசில் வெக்கப்பட்ட சம்பவத்துலேருந்து எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான். அதுக்கப்புறம் கண்ணியமாக சந்ததிகளை பெருக்கி ஒரு டெக்னாலஜியில் மிகவும் உயர்ந்த நிலைமையில் கப்பல்களை கட்டி அதில் மற்ற ஜீவராசிகள்லாம் சுமந்து செல்லக்கூடிய அமைப்பிலான உச்சகட்ட அறிவோடு மனிதன் இருந்ததாகத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லம ஆதம் அல் அஸ்மா அக்குல்லா சும்மா அரதகம் அலல் மலாயிக்கா, ஆதமுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தான், எல்லா அதாவது சொற்களையும் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களுக்கு காட்டி மனிதர்களுடைய அறிவாலெல்லாம் நிரூபிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான் இறக்கிறான். அப்போ எனவே உலகத்துடைய அபிவிருத்தி என்பது அல்லாஹு ரப்பூலான இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்து விட்ட ஒரு விஷயம். ஆனால் மனிதன் பெருமை அடித்து கொண்டிருப்பது எதில் தெரியுமா, அபிவிருத்தி இருந்தான் டெவலப்மெண்ட்டை தான் மனுஷன் என்னதான் பெருமை அடித்து கொண்டிருக்கிறான். அதாவது ஏதோ எக்ஸ்ட்ரா இந்த உலகத்துக்கு அல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க செய்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு பெருமை உணர்வை மனிதன் அடைகிறான். அபிவிருத்தி என்பது தவறல்ல, அபிவிருத்தி முன்னேற்றம் டெவலப்மெண்ட் என்பது தவறல்ல, அது இந்த உலகத்துக்கு ஒவ்வொருவரும் மனித சமுதாயமும் பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த அபிவிருத்தியின் ஊடாக இந்த உலகத்தில் இல்லாத ஒரு குறையை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதாவது நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பெருமையில் அதன் ஊடாகத்தான் மனிதனுடைய பெருமையை எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய பெருமானத்தையும் பெருமதியையும் அவனுடைய தீனையும் அவன் இறைவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அவன் இந்த மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய பணியையும் அல்லது இந்த மார்க்கத்தோடு அவனுக்குள்ள நிலையையும் வைத்து யாரும் யாரையும் என்ன செய்வதில்லை முடிவு செய்வதில்லை, நம்மளே நாங்களே முடிவு செய்வதில்லை, எங்களை நாங்களே அப்படி முடிவு செய்வதில்லை. அந்த எந்த அடிப்படையில் சிந்திக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எந்த அளவு இந்த உலகத்துக்கான அபிவிருத்திக்கு அவன் என்ன செய்கிறான் பங்காட்டுகிறான் என்று. அப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அவன் என்ன முதலாவது நிலைமைக்கு வரான்னா அபிவிருத்தி என்பதே படிப்படியாக ஒரு என்ன ஒரு பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் பில்லியன் வருடங்களாக நடந்த ஒரு விஷயம், ஒன்றும் இல்லாமல் இருந்த உலகத்தை மனிதர்களாகிய நாங்கள் தான் என்ன செய்கிறோம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த சிந்தனை போக்கு இந்த அதுக்கு சொல்கிறதா என்ன மாத்தியத் சடவாத சிந்தனை போக்கு எமக்குள்ளே என்ன செய்யுது அப்படியே நுழைந்திருக்கக்கூடிய நிலைமையில் பார்க்குறோம். எவ்வளவுதான் நாம் இறைவனோடு பற்றாக இருந்து விட்டாலும் இஹ்லாஸாக இருந்து விட்டாலும் ஓதிவிட்டாலும் தொழுது விட்டாலும் நோன்பு வைத்து விட்டாலும் தர்மம் செஞ்சு விட்டாலும் மார்க்கத்துக்கு பங்காளர்களாக இருந்துட்டாலும் எங்களுடைய பார்வை அவனை நோக்கி தான் இங்கே, எங்களுடைய பார்வை என்ன செய்து அந்த சடவாத சிந்தனையில் உலகத்தில் அவங்க என்னத்தை முன்வைக்கிறாங்களோ அதை நோக்கி தான் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எப்படி சிம்பிளாக இது முதல் அடிப்படை இந்த மார்க்கத்துடைய பணியில் பங்காளராக வர நம்ம நினைக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் விளக்கத்தில் நம்ம விரக்தி அடையாமல் இருக்கிறதுக்கு சரியான ஒரு விளக்கம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு பிள்ளை குழந்தையில் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தாய் கர்ப்பிணியாகிறத பற்றி கேட்குறாங்க, இன்னொரு பிள்ளையை சுமக்கிறது பால் ஊட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு பிள்ளையை சுமக்கிற சம்மந்தமாக கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னா, பாரசீக ரோம் மக்கள் அப்படி குழந்தை அவங்களுக்கு தங்குது ஆனால் அது அவங்களோட குழந்தைகள் என்ன செய்யலை பாதிக்கவில்லை, ரைத்து ஃபாரிசவர் ரோம் எஃப் அலூனா, அதாவது குழந்தையை பெற்றெடுத்த பாரசீக ரோம் மக்கள் அவங்களும் ரெண்டாவது குழந்தைய என்ன செய்கிறாங்க அப்படி பால் கொடுக்குற சந்தர்ப்பத்திலேயே ரெண்டாவது குழந்தையும் அவங்களுக்கு தரிச்சிருது, அவங்க வந்து அதனால் எந்த ஒரு பாதிப்புமே என்ன செய்வதில்லை அவங்களுக்கு வருவதில்லை அவங்க அதை விளக்கி கொள்வோம் இல்லை அதனால் அவங்களுக்கு தடை செய்யலைன்றாங்க ரசூலா. இப்போது ரசூலாங்க எங்கிருந்து அதை எடுக்கிறாங்கன்னா பாரசீக ரோம் மக்களுடைய நடைமுறையை பார்க்குறாங்க, அங்கே எந்த பாதிப்புமே என்ன செய்யலை அவங்களுக்கு வரலை அதனால் நான் அவங்களுக்கு என்ன செய்யலை தடை செய்யவில்லை என்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மார்க்க ரீதியாக முடிவெடுக்கிற உரிமைக்கு அந்த உரிமை அல்லாஹு தஆலா அவங்க பிழையாக எடுத்தால் அல்லாஹ் கண்டிப்பான், சரியாக எடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அங்கீகரிப்பான். அப்போ அந்த முடிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறாங்க, அல்லாஹ் கண்டிக்கலை. இப்போ இந்த இடத்துலேருந்து ரசூலாங்க ஒரு நேரம் விரக்தி அடைஞ்சு பேசலை, இதிலே கூட நான் பாரசீக ரோமை தான் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு ரசூலாங்க அதை நினச்சி உடனே நம்ம உடனே அவன் இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் போயிடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல. அவன் இருந்து என்ன எடுக்கலுமோ அதை எடுத்து எந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கலுமோ அதை ரசூலாங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த வேலையை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க ரசூலாங்க போய்கிட்டு இருந்தாங்களே தவிர
வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள்ட்ட இந்த கெட்ட பண்புகளை சொல்ற நேரத்தில் ரசூலாங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க. ரசூலாங்க வீட்டுக்கு சிலர் வராங்க, ரசூலாங்களோட சேர்ந்து ஜமா தொழுகிறாங்க. ஜமா தொழுகிற நேரத்தில் நின்று கொண்டு தொழுதாங்க, ரசூலா உட்காந்து தொழுகிறாங்க, அவங்க நின்று கொண்டு தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டுறாங்க, உட்காருங்கன்றாங்க. நான் இருந்து கொண்டு தொழுவிக்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, நோயாளி இல்லாது விட்டாலும் இமாமுக்கு பின்னால் இருக்கிற டைமில் என்ன செய்யுங்க, இருந்துட்டு என்ன செய்யுங்க, தொழுங்கன்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சிடறாங்க. சலாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, பாரசீக ரோம் மக்கள் செய்வதை போல நீங்கள் செய்ய பார்த்தீர்களே, தலைவர்கள் உட்கார்ந்துருக்க பின்னால் உள்ளவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த பழக்கம் உங்கள்கிட்ட வர பார்த்துச்சு, நான் இருந்து தொழுதா நீங்களும் என்ன செய்யுங்க, இருந்து தொழுங்கன்னு சொல்கிறோம். இங்கே என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அங்கே உலக அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பாரசீக ரோம்ட்டேருந்து ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, எடுத்து அனுமதிக்கிறாங்க. இங்கே என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. அந்த பண்பாட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுத்து விட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து தடுத்து ஒன்றை கொடுத்து அப்படி வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்த நம்ம அதில் என்ன செய்கிறோம், ரெண்டு இடத்துலையும் பாரசி கெட்ட உதாரணத்துலேயும் பாரசீக ரோம் எடுக்கிறாங்க, நல்ல உதாரணத்தை என்ன செய்கிறாங்க, அவர்களை எடுப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது சட்ட அடிப்படையில் சொல்கிறதாக இருந்தால் ரசூலாங்க ஆரம்பத்தில் தடுத்தாங்க, பின்னர் அதை அனுமதிச்சிட்டாங்க. என்ன, இமாம் நோய்க்காக இருந்து தொழுதால் மவுங்களை என்ன செய்யலாம், நின்று தொழலாம். ஆரம்பத்தில் தடை செஞ்சாங்க, ஆரம்பத்தில் தடை செய்தார்கள். பிற்காலத்தில் அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்து விட்டார்கள், அனுமதித்து விட்டார்கள். இது ஒரு பகுதி. அப்போ இந்த இடத்துல முதலாவது எமது மனதிலே பதிய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முஸ்லீமுக்கு மார்க்கத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒரு பார்வை இருக்கணும். எல்லா விஷயத்தையும் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, இந்த மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்மீக பார்வை ஒன்று அதில் இருக்கணும். புறக்கணிப்பதில் விளக்கம் ஒன்று என்ன செய்யணும், அதில் இருக்கணும். இந்த விளக்கம் இல்லாததுனால நீங்கள் என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், மார்க்க பணி இரண்டாவது கட்டம் இது. இந்த விளக்கத்துடைய பிறழ்வு எங்கே போயிருக்குது அப்படின்னு சொன்னால், மார்க்க பணி என்றால் அவன் உண்ட ஆரம்பித்தா நம்மளும் அதில் இஸ்லாம் முஸ்லீம் என்ற லேபலோடு உண்ட வச்சிடணும். பாக்ஸர் ஒன்று இருக்கிறான்னு வைங்களேன், முஸ்லீம் பெண் பாக்ஸர், என்னடா இது சரியா, முஸ்லீம் பெண் பாக்ஸர் ஒன்று அங்கே என்ன செய்யணும், இருக்கணும். அவங்க அபாயா ஹிஜாபில் போட்டு அடி விளங்கிட்டா கேட்டால் முஸ்லீம்கள் முன்னேறாங்களா, முஸ்லீம்கள் முன்னேறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா ஒலிம்பிக்கில் முஸ்லீம் பெண்மணி அப்படின்னு அவங்கள அதுக்குன்னு ஒரு ஹிஜாபு உருவாக்கி, இப்போ புதுசாக ஒரு பேட்டி கண்டிக்கிறாங்கன்னா நீச்சல் ஹிஜாபுன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்களா, என்ன நீச்சல் இது கீழே உள்ளவங்க மாஷா அல்லாஹ் எதிரிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டீங்க, நீ குப்புற நோக்கி போயிட்டீங்க, ஆனால் எதிரிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல் ஹிஜாப் அப்படி ஒரு ஹிஜாப் வரையலாமா, நம்ம படித்த அடிப்படையில் நம்ம விளக்க அடிப்படையில். ஆனால் இதை கூட மார்க் நம்ம மார்க்க தீனோடு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறோம், தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பிற்போக்குவாதமாக என்ன செய்கிறாங்க, இதை பார்க்குறாங்க. இந்த பேச்சை கூட என்ன செய்வாங்கன்னா பிற்போக்குவாதமாக என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். அப்போ இது ரெண்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அபிவிருத்தி என்பதை இவங்க பார்க்குற பார்வை அந்நியர்களுடைய கிளாஸ், அவனுடைய கண்ணாடியில் தான் என்ன செய்கிறாங்க அபிவிருத்தியை பார்த்து கொடுக்குறோம். ரசூல்லாங்க எப்படி பார்த்தார்களோ அப்படி என்ன செய்யலை பார்க்கல. அப்போ ரெண்டு பாரசீக ரோம ரசூல்லாங்க உதாரணம் காட்டிய இடங்கள் ரெண்டு, ஒரு ஒரு 50-60 ஹதீஸாவது எடுக்கலாம். பாரசீக ரோமை ரசூல்ஸ்லாம் உதாரணம் காட்டிய இடங்கள் எதில் எதிர்த்து காட்டினாங்க, எதில் பாசிட்டிவாக காட்டினா, எதில் நெகட்டிவாக காட்டினாங்கன்னு ஒரு பகுதி எடுக்கலாம். யூத கிறிஸ்தவர்கள்ட்ட ரசூல்லாங்க காட்டினதுகள் எத்தனையோ விஷயம் எடுக்கலாம். ரசூல்லாங்க எல்லா கலாச்சாரத்திலிருந்தும் பயன்பெற்றார்கள், எல்லா கலாச்சாரத்திலும் செய்திகள் என்ன செஞ்சாங்க, ரசூலாங்க எடுத்தாங்க, நல்லதை எடுத்தாங்க, கெட்டதை என்ன செஞ்சாங்க விட்டார்களே தவிர, உடனே அவன் கலாச்சாரத்துக்கு நம்ம போயிடணும் என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களே தவிர, நமது சமுதாயம் எப்படி ஆகிறதுன்னு சொன்னால், டோட்டல் மார்க்க பார்வையையும் அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணாடியை போட்டு என்ன செய்கிறாங்க பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். முன்னேற்றம் என்ற பெயரில் இந்த அடிப்படையில் தான் ஹலால் ஹராம் என்று பிரிக்கணுமே தவிர, ஹலால்ன்றதுக்காக வேண்டி அது இஸ்லாமிய கோழி என்று சொல்லிடுமா, கோழி ஹலால் இஸ்லாமிய கோழி என்று யாராவது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் ஹலால் என்றதை எப்படி அதில் அடையாளப்படுத்திடுறான்டா, இஸ்லாமிய என்று சேர்த்து என்ன செஞ்சிடறாங்க அடையாளப்படுத்திடுறான். ஆனால் எல்லாம் ஃபுல்லாக அவன் தான் லேபிள் மட்டும் என்னது இவர்த லேபிள் மட்டும் தமிழில் வைக்கணும், ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ் சரியா வெள்ளக்காரன், ஆனால் லேபிள் மட்டும் என்ன செஞ்சிடணும் தமிழில் வச்சிடணும் என்ற அடிப்படையில் மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸ்கூல் சிலபஸில் இருந்து, தொழில் முறைமைகளில் இருந்து, சம்பாத்தியங்களில் இருந்து, இன்னும் உள்ள ஆடை விஷயங்களில் இருந்து, எல்லா நடவடிக்கையிலையும் முஷாரக்கா முபாரபா முராபகாண்டு வச்சிடணும், சிஸ்டம் ஃபுல்லாக அவன்டே என்ன செய்யணும் இருக்கணும். இப்படி எல்லா எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு கலவை இருப்பதை பார்க்குறோம். அப்போ மார்க்க பணி செய்யணும்னு நினைக்கக்கூடிய, மார்க்க பணியில் ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முதன்மையான பார்வை, மார்க்கம் தொடர்பான அந்த விளக்கத்தில் உலகத்துடைய விளக்கங்கள் இருக்குதே இதில் எங்களுக்கு சரியான ஒரு பார்வை இருக்க வேண்டும். இன்றைக்கு மார்க்க சேவை செய்யக்கூடியவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலே என்ன அப்படி என்று சொன்னால்,
அதாவது இந்த தசவுராத்துகள் உண்ட உண்ட எப்படி எப்படி புரியணுமோ அந்த புரிதல் எங்களுக்கு சரியான புரிதல் மாதிரி நம்ம நினைச்சிட்டிருக்கிறோம், ஆனால் மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ சும்மா உங்களிடத்தில் எடுத்த வாக்கிலே நான் சொன்னேன்னு அதாவது அதாவது யாரையாவது ஒரு பேர் பிலால் ரதி எல்லாரோட அதானே நீங்கள் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஓடுறாங்க. என்ன காரணம்னா நாகூரிய மணிப்பட பாட்டை கேட்டு பழகினது சரியா. இப்போ பிலால் ரதி அதானே கேட்க சான்ஸ் இருக்கா யாராவது? சான்ஸே இல்லை. ஆனால் இயற்கையில் அவனுக்கு முதல் பதிலாக என்ன வருதுன்னா கேட்டுக்கிறேனே அப்படின்னு பதில் வருது. காரணம் பிலால் ரதி பெரியார் பிலால்கிட்ட பாட்டை கேட்டு அவனை மனசில் அப்படியே அந்த தசவுர் என்ன செஞ்சு பதிந்திருக்கு. அப்போ இது ஒரு டேஞ்சரான ஒரு இடம், இது பெரிய ஆபத்தில் இந்த சப்ஜெக்ட். ஆனால் இது போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு இடம். இந்த மாதிரியான பதிவுகள் வர ஆரம்பிச்சுதுன்னு வைங்க, இந்த மாதிரியான பதிவுகள் வர ஆரம்பித்தால் நாளைக்கு என்ன நடக்கும்டா? தீனுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும், தீனிக்காது. தீனுடைய பெயர்கள் எல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். தீன் எங்கள்கிட்ட இருக்காது. அவர் தாயா இருப்பாரு, தவா அவர்கிட்ட இருக்காது. முஸ்லீமா இருப்பாரு, இஸ்லாம் என்ன செய்யாது அவர்கிட்ட இருக்காது. ஆலிமா இருப்பாரு, இல்ம் என்ன செய்யாது இருக்காது. என்னமில்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்னமில்லாம என்ன செய்வாங்க பேசிக்கொண்டிருப்பாங்க. இந்த பார்வைகளை கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு இது ஆகிவிட்டது, இதில் இந்த பகுதி எனக்கு அவ்வளவு தவா களத்தில் உள்ள பாதிப்புகளை பேசலாம். நான் தீனுக்கு வெளியே பேசல, தீனுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தீனுக்கு செய்கிற பாதிப்பு, தீனுக்கு மார்க்க பங்களிப்பு என்று இருக்கக்கூடியவர்கள் தீனுக்கு செய்கிற பாதிப்புன்ற எடுத்தால் அவ்வளோ பாதிப்பு. ஒருவர் ஸ்பீச் பேசுகிறாரு, ஒவ்வொரு அதாவது தொழுகையாளியும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு எஸ்ட்ரோனமி வானவியல் படித்த ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேராஜ் உணர்த்துதுன்றாரு. அப்போது நம்ம படித்த அகீதான் உள்ளே அப்படி இல்லை, நம்ம இதுவரைக்கும் செலவுகளில் படித்தன் உள்ளே இல்லை, இருக்கிற சுருகளில் இல்லை, மார்க்கப்பற்றுக்கு சேவை செஞ்சு ஜிஹாதை செய்து உலகத்துக்கு பரத்தினவங்களும் இல்லை. எப்படி இந்த அற்புதமான விளக்கம் பிறந்திருக்கேன் என்று பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலாங்க தொழுகை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் வாகனத்தில் தான் போயிட்டு வந்தாங்க. இது புராக் அவர் ரெக்கார்ட் பண்ண வேணாம், புராக்கில் போயிட்டு வந்தாங்க. அப்போ புராக்கில் போகிறதுனா ஸ்பேஸுக்கு போகணும், ஸ்பேஸுக்கு போகணும்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன விமானம் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஒரு இது ஒன்று என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்போ ரசூலாங்க அங்கே போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய சிந்தனையும் அந்த தொழுகைன்னு போகிற டைமில் ஸ்பேஸுக்கு போய்த்துடணும். வேறு யோசனை வழங்கிட்டா அதுதான் மியாராஜ். மியாராஜ்னா மேலுக்கு என்ன செய்கிறது, போகிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகிற நேரத்தில் மியாராஜ் பயணத்தில் சிந்தனை வந்து விஞ்ஞானி ஆயிடணும் அப்படி என்று சொல்கிறான். இப்போ முதல் ஃபெயிலியர் சஹாபாக்கள், முதல் ஃபெயிலியர் அடைத்த தொழுகையில் யாரப்போ டோட்டலாக சஹாபாக்கள் தான். யாருமே அதில் என்ன வானவியலை விட்டு நட்சத்திரத்துடைய நுழைஞ்சில் கூட என்னது அவங்க மிகவும் ஒரு மினிமம் லெவலில் தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த உடனே அதை கேட்டு சுபஹானல்லான்றாங்க, பின்னால் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கடா சுபஹானல்லான்றாங்க. அப்போ மார்க்கத்துடைய கெரண்டியை பேசக்கூடிய எல்லாருக்கும் அதில் கையிலையும் கொடுத்தாச்சு. அப்போ அவர் என்ன விளக்கத்தை கொண்டு வந்து போட்டாலும் இதை சொல்கிறார். அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருந்தார்ன்றார். பயானில் ஒருவர் எப்படி மல்டி மில்லியனராக இருந்தார்ன்றா, ரசூலா ஒரு ஒட்டகத்தை வாங்கினா எப்படி வாங்குவாங்கன்ட்டு ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு, ஷேட்டுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு, அவர் பிரயாணத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு கொண்டு வந்து சேர்த்தா நம்ம படித்த சீரால் ஒன்றுமே இல்லை. நம்ம படித்த சீரான் இப்போ நீங்கள் என்ன நடக்குது, இது வந்து நம்ம வரவேற்கிறதா, கவர்ச்சியில் வரவேற்கிறதா, வரவேற்று எங்களை ஏமாற்றி கொள்றதா சரியா, அல்லது சரியான ஒரு தெளிவு இருக்கு இதுக்கு எதனுடைய விளைவு தெரியுமா? இது மேற்கத்தேய அந்த சிந்தனையுடைய மோகம் மார்க்கத்தை வந்து எப்படியெல்லாம் கற்பனை பண்ண வைக்குதுன்னு பாருங்க, மார்க்கத்தை வந்து எப்படியெல்லாம் கற்பனை பண்ண வைக்குதுன்னு பாருங்க. இந்த பகுதி எல்லா செக்ஷன்லையும் என்ன செய்யுது, ஒவ்வொன்றாக வந்து 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 எங்களோட கல்வி, எங்களோட சிலபஸ், எங்களோட பாடம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வியாபித்து மார்க்கத்துக்குள்ளே வியாபிச்சுட்டு எங்கே சீர்திருத்தம் நடக்கணுமோ அந்த பள்ளி வாயில்களுக்குள்ள, அந்த அழைப்பகங்களுக்குள்ள, அந்த அமைப்புகளுக்குள்ள, அங்கே தாய்களுக்குள்ள அவங்கிற சிந்தனையெல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்து எப்படி நம்ம நம்பி அறிவை எடுக்கிறது. இப்போ பொதுமக்களாக போய் நின்று நம்ம வந்து இந்த விஷயத்தில் இவங்க மார்க்கத்தில் ஒரு தெளிவு தருவாங்கன்னு அங்கே போய் நின்றா அவர் வந்து ஹதீஸை வாசிக்கிறாரும் இல்லை, குர்ஆன் வசனத்தை சொல்கிறாரும் இல்லை, எல்லாத்தையும் அவரவர்களுடைய விளக்கத்தோடு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ முதல் ஹுதூரத், முதல் ஆபத்து இந்த தவா களத்தில் மார்க்க பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு பெரிய குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள். ஸோ முதலாவது நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துடைய அபிவிருத்தி என்பது ரப்புல் ஆலமீனுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த உலகத்தை அல்லாஹ் டெவலப் பண்ணிக்கிட்டே வருவான். வயஹ்லுகு மாலா தாலமூன், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றையும் இறைவன் படைத்து கொண்டிருக்கிறான். படைத்தான் சொல்லலை, நீங்கள் அறியாதவற்றையும் இறைவன் படைத்து கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய படைப்பு நடந்து கொண்டே இருக்குது. சனூரிஹிம் ஆயாத்தினா, எங்களது அத்தாட்சிகளை நாங்கள் காட்டி கொண்டே இருப்போம் என்றாங்களா. அப்ப அல்லாஹ்வு தஆலாவுடைய அந்த இந்த உலகத்தை முன்னேற்ற வேண்டிய அந்த கட்டத்தை அல்லாஹ்வு தஆலா அது நடந்து கொண்டே இருக்கும். அதை வந்து ஒரு காஃபிரை வச்சு செய்வான், ஒரு முஸ்லீமை வச்சு செய்வான், யாரை வச்சா இந்த உலகத்துடைய அபிவிருத்தி ஒன்று என்ன செய்யும், நடந்து கொண்டே தான் இருக்கும். முஸ்லீம் இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் அவன் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும், முஸ்லீம் அல்லாதவருடைய கரங்களால் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் டோட்டல் முஸ்லீம்களுக்கும் சேவைக்கு பயன்படுத்தப்படுது. கண்டுபிடிச்சு நம்ம தான் ஆகணும்னு என்ன தேவைக்கு, டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்துடைய சேவைக்கு என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. சாதாரண சாஃப்ட்வேர்ல இருந்து மிகப்பெரிய ஃப்ளைட் வரைக்கும் எல்லா முஸ்லீம்களுடைய விஷயங்களுக்கு என்ன செய்யுது, பயன்படுத்தப்படத்தான் செய்யுது. இன்றைக்கு உலகத்தில் தான் உலகத்தை முன்னேற்றத்தை காபிர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க என்ற ஒரு சிந்தனை போக்கு புதுசாக உருவாகினது. சயின்ஸ் என்றது அப்படி அல்ல, பல ஜென்ரேஷன்களாக முஸ்லீம் சமுதாயமும் தான், கிரேக்க சமுதாயமும் தான், பாரசீக சமுதாயமும் தான், இப்போ புதுசாக வந்திருக்கிற யூரோப் சமுதாயம் தான், எல்லாரும் சேர்ந்து பங்களிப்பு செஞ்சு தான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுது, இன்றைக்கு ஒத்த ஒன்றை கண்டுபிடிக்கிறாண்டா, அதுக்குரிய தியரியும் அதுக்குரிய ஃபார்முலாவும் எப்பயோ என்ன செஞ்சுது இருந்துச்சு, அதனுடைய அபிவிருத்தியுடைய ஒரு வடிவத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் பங்களிப்பு செஞ்சதல்லது, ஒரு ஆளுடைய கண்டுபிடிப்பு அல்ல. அப்போ இது நம்ம வந்து தெரியாமல் என்ன செய்கிறோம், இந்த வேலையை செய்து கொண்டிருப்போம். முதல் அம்சம் அன்புள்ள சகோதரர்களை, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா, நம்ம படிக்க குர்ஆன் ஹதீஸ் தான் படிக்கிறோம், மார்க்க தான் படிக்கிறோம், சட்டங்கள் ஃபிக்ஹ் தஃப்சீர் என்று வார டைமில் நம்ம சரியாக இருந்து கொள்வோம். ஏண்டா அது அமல் சார்ந்த அகீதா சார்ந்த விஷயம். இந்த உலகம் சார்ந்த வார விஷய நேரங்களில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பேசுகிறவர் மார்க்க கண்ணாடியோட பேசுகிறாரா, வேற கண்ணாடியை போட்டு தஃப்சீர் பண்ணுறாரா என்றதில் என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றா மார்க்கத்தில் பேரால் பல தவறுகளை நம்ம என்ன செய்வோம், சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் என்பதை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது முதலாவது அம்சம், மிக பிரதானமான அம்சம். இதில் நான் சொல்ல வந்தது என்னென்றா, ஒவ்வொரு இந்த பார்வையுடைய மாற்று விளைவு தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்க்க போவது எதை வைத்து, தீனில் அவன்ட அளவை வச்சு தான். இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிட்டாலும் அல்லாஹ்வுடைய பெருமானத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட தீன்ன்றது இல்லைண்டா. அவன் மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது இல்லைண்டா, எதுவுமே இல்லை. ரசூலுல்லாங்கள்ட்ட வந்து என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட இப்னு ஜுதானை பற்றி கேட்குறாங்க, அவர் அனாதை பிள்ளைகளை சேர்ந்து நடந்தார், புதைக்க போகிற குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சார், எடுத்து நடந்தார், அவர்களை எடுத்து பராமரித்தார், எத்தனையோ என்னது அதாவது ஏழைகளை கவனித்தார், இதெல்லாம் அவரை பயனளிக்குமா, அவர் குஃபரில் மௌத் ஆகிட்டார், இது அவருக்கு பயனளிக்குமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டான் இல்லையண்ணா, அவர் ஒரு நாளும் அல்லாஹும்ம ஃபர்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து கொள் என்று சொன்னதில்லை, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு பொழுதுமே என்ன செய்ததில்லை அவர் சொன்னதில்லை. அப்படின்னா அவர் தீன் என்ற பகுதி அவர்கிட்ட இருக்கலை, அல்லாஹ் என்ற பகுதி அவருடைய நம்பிக்கை இருக்கலை, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று தெரியாத ஒரு சமுதாயமும் உள்ளது, ஏகத்துவம் தெரியாத ஒரு சமுதாயமும் அல்ல, எங்கேயோ இருந்து ஒரு காட்டில் மூளைந்து ஒன்றுமே விளக்கமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் காரணங்கள் இருக்கும். இது தெரிஞ்ச ஒரு சூழலில் இந்த மனிதர் ஒரு நாள் அவர் என்ன செய்யல, அல்லாஹ் நினைச்சு அல்லாஹு மஃபூர்லியால் என் பாவத்தை மன்னிர் ஒரு நாள் கூட என்ன செய்ததில்லை, சொன்னது இல்லை அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவருடைய சேவைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏனென்றா இது அல்லாஹ்வுடைய உலகம், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வு தஆலா நீ இல்லாட்டி இன்னொருத்தரை வச்சு பார்த்தே ஆகும். அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தை முன்னேற்றுவது அல்லாஹ்வுக்கு தெரியும், நீ இல்லைனா இன்னொருவர், அடுத்தவர் இல்லைனா அடுத்தவர். இப்படி அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவித்துட்டு போனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த டோட்டல் சமுதாயத்தை என்ன அல்லாஹ்வு தஆலா இஸ்லாத்துக்கு எடுத்து அவங்களை காப்பாற்றிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இந்த மார்க்கத்துடைய சேவகரே தவிர மார்க்கத்துக்கு நீங்கள் ஒத்தவரிட்டி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஒமா அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல வாழமும் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ள உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று கண்ணியமாக சொல்கிறான், அந்த கண்ணியமான வார்த்தையில் சொல்கிறான். ஆனால் அதை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அது கண்ணியமான வார்த்தையை அல்லாஹு ரப்பல்லன் எப்படி பிரித்து சொல்கிறான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது அல்லாஹ்வுடைய முகமது ஒரு தூதரே அன்றி வேறு இல்லை என்றான். ஒரு இடத்துல வாலமோ அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். இன்னொரு இடத்துல வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது அல்லாஹ் அல்ல, முகமது தூதரே அன்றி வேறு யாரும் இல்லை. அஃப இன் மாத், அவர் மரணித்தால், அவ் குத்தில, அவர் கொல்லப்பட்டால், இன் கலபுத்து மலா காபிக்கும், நீங்கள் வந்த வழியை திரும்பி போயிடுவான்னு கேட்குறான். இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஒரு தலைவர் எதிர்பார்க்குறோம்னா ரசூலாங்களை விட ஒரு தலைவர் எதிர்பார்க்கணுமா, ரசூலாங்க எங்களுக்கு தலைவர் ரெண்டு வைங்க, முஸ்லீம் சமுதாயம் ஒரு இடத்துல போராடுதுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டார்வீங்க, இந்த சமுதாயம் அடைகிற விரக்தியை போல வேறொரு விரக்திக்குமா,
தலைவராக இந்த ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்க கொல்லப்பட்டாங்கன்னா அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பேசுகிறார், அவர் மரணித்தால் அவர் கொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி போயிருவீங்களான்னு கேட்குறான். அவர் மௌத்தாகினால் நீங்கள் சரியாக இருக்கணும். அவர் தலைவராக இருந்து அவரே கொல்லப்பட்டாலும் சரி, உங்கள்கிட்ட உறுதி என்ன செய்யக்கூடாது, கொலையக்கூடாது. மஹதியை பேசுகிறோம், ஈசா இஸ்லாத்தை பேசுகிறோம், அதுக்கெல்லாம் மேலே ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்களே கொல்லப்பட்டாலும் நீங்கள் திரும்பி போகக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய தீன் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வை வந்து இந்த உலகத்தில் தீனில் உண்ட பங்கு என்னன்றதான். நம்ம இந்த உலகத்துக்கு இவ்வளோ பெரிய சேவை செய்து என்னமெல்லாம் செய்து விட்டாலும் சரி, அல்லாஹ் எடுக்கிற டைம் வந்து எடுத்துருவான். சாதிபுனு முஆதை விட இந்த சமுதாயத்துக்கு நம்ம தேவையா? ரசூலுல்லாஹ்களுக்கு மதீனால் இடம் அளித்து சாதிபுனு முஆதை விட நம்ம தேவையில்லை அல்லாஹுக்கு. சாதிபுனு முஆதை அல்லாஹுத்தால் அவசரமாக என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். முஸபிபின் உமேரை விட நம்மளை தேவையா? முஸபிபின் உமேரை உகதிலே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். ஈசா அலை இஸ்லாத்தை விட நம்ம தேவையா? இடையிலே அல்லாஹ் உயர்த்திட்டான். இடையில என்ன செஞ்சா, அல்லாஹுத்தாலா உயர்த்தி விட்டா. எத்தனையோ நபிமார்கள் எகியா அலை இஸ்லாம், ஜக்கரியா அலை இஸ்லாம் கொல்லப்பட்டார்கள். என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் நம்மளோட தேவை அல்லாஹுத்தாலா பார்ப்பதில்லை. நீ எவ்வளோ முக்கியம், நீ எவ்வளோ முக்கியமான ஆள், எனக்கு எந்த உள்ளத்தில் நான் முக்கியமான ஆள் ஆகிக்கலாம். இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச கண்டுபிடிப்பு, அவன் செஞ்ச சேவை எவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்கலாம், முக்கியமானது அதுக்கு புறக்கணிக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்மளே பார்த்து அல்லாஹ் பார்க்கறது, நீ எப்படி இருக்கிற, உன்னோட சுஜூதி என்ன, அல்லாஹோடு உனது தொடர்பு என்ன, உனது எண்ணங்கள் என்ன, இந்த மார்க்கத்தில் உண்ட பங்களிப்பு என்ன, உண்மையாக எப்படி இருக்கிற. வெளி உலகத்தில் எவ்வளோ காட்டிடலாம், நம்மளோட சூரத்தில், சீரத்தில், நம்மளோட சேவைகளில், பேச்சில், கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். தனிப்பட்ட ரீதியாக நீ தனிச்சு நிற்கிற நேரத்தில் நீ இந்த தீனில் யார், நீ இந்த தீனுடைய சப்ஜெக்டில் என்ன இருக்கிறா என்பதை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஸோ அதனால் நாங்கள் அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விதான் மார்க்க பணியாளர்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி. இதில் ஒரு மிக முக்கியமான பகுதிதான் மூன்றாவது, என்னென்றா இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்பது நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு உண்மையான அம்சம். ஆனால் இந்த இஹ்லாஸுடைய வடிவம் எங்கள்கிட்ட எப்படி இருக்குது என்று சொன்னால், அது சொல்கிறது எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய பார்வை இவன் எனக்காக செய்கிறானான்றது தான். அல்லாஹ்வுடைய பார்வை என்ன, தீனை பார்ப்பான். அந்த தீனை யாருக்காக செய்கிறானா, எனக்காக செய்கிறானா என்று தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க போகிறான். அப்போ எனக்காக செய்கிறானா என்ற அந்த பார்வை மட்டும் அதில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வைங்களேன், அதில் தோல்வி ஆகிட்டோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிட்டாலும் சரி, அவ்வளவு முன்னேற்றத்தை இந்த மார்க்கத்துக்கு கொடுத்துட்டாலும் சரி, மக்கள்கிட்ட என்ன பேரை நம்ம எடுத்து விட்டாலும் சரி, நாளை மறுமையில் செல்லா காசு ஒரு பெருமதியுமே என்ன இல்லை, எந்த பெருமானமும் இல்லை. வேணும்னா உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கிடச்சிருக்கும், ஒரு 30 வருஷம் பெருமை அடித்து தெரிஞ்சிக்கலாம், ஒரு 30 வருஷம் பேர் எடுத்திருக்கலாம், ஒரு 35 வருஷம் கண்ணியமான வாழ்க்கை என்ன செஞ்சிக்கலாம், வாந்திக்கலாம். மத்தா உன் கலீல், அற்பமான இன்பங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அதாவது அனுபவித்து விடுவோம். மாம் இப்னுல் இப்னு ஹசம் ரஹிமுல்லா சொல்கிற மாதிரி, இந்த உலகத்துடைய சோதனைகள் கடந்து போய்விடும், அதனுடைய இன்பங்கள் மறந்து போய்விடும். இவ்வளோ இந்த உலகம், நம்ம எத்தனை சந்தோஷங்களை தாண்டி வந்திருப்போம், ஒரு 1 லட்சம் சந்தோஷப்பட்டிருப்போமா, எந்த சந்தோஷமாவது கொஞ்சம் ஞாபகம் ஊட்டத்துக்கு இருக்கா, நம்மளோட மெமரியில் தான் இருக்குது, எங்கேயா டைரியில் இருக்குது, அல்லாதுக்கு என்னது ஃபோட்டோஸுகளில் சேவ் பண்ணி வச்சிருப்போம், திருப்பி பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டு கொள்கிறோம். அந்த சந்தோஷத்தை கூட அடுத்தவன்ட்ட ஷேர் பண்ணால் கூட அவன் நிம்மதியாகிக்கிறான் இல்லை, அவன் நம்மளோட ஷேர் பண்ணுறானா, இவன் ஒரு 2 ஃபோட்டோ நீங்கள் காட்டுவீங்க, இப்போ அங்கே போனோம் இங்கே போனோம், 3 ஃபோட்டோ அவனுக்கு அழுப்பு வருதா இல்லையா, நமக்கு அழுப்பு வருது இல்லை, அடுத்தவன் காட்டினா, அடுத்தவன் வந்து இப்படி தான் அங்கே போய்க்கிறேன் இங்கே போய் அவன்கிட்ட போய்த்து மாட்டிடாரா, போன பயணங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிட்டிப்பான்ட்டு அடுத்தவன்ட சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க கூட இல்லாமல் யார் அப்போ சந்தோஷப்படுறான். அதான் சுரூர்ஹமன்சி, இந்த உலகத்துடைய எந்த சந்தோஷங்களாக இருந்தாலும் எல்லாமே மறக்கிற சந்தோஷங்கள் தான். நீங்கள் தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர, நீங்கள் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர, அடுத்தவனுக்கு அதை ஷேர் பண்ணவும் இயலாம். ஏன், நமது சந்தோஷங்கள் கூட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நமக்கே ஞாபகம் இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ தான் எனக்கு கூட ஞாபகம் வருதுன்னு அவர் சந்தோஷம் அவர் மீட்டிக்கிறார். இவ்வளோதான் இதுலேயும் பெரிய கவலை என்ன, நம்ம சந்தோஷமாகிக்கிற விஷயத்தை அடுத்தவன் சொல்லி தெரியுது, இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் நம்ம சந்தோஷமாகிக்கிறான் இல்லைன்றது அடுத்தவன் சொல்லி தான் தெரியும். அதாவது எப்பயுமே வாழ்க்கையில சோதனை பகுதிகளே பார்த்துட்டு இருந்து நான் மகிழ்ச்சி ஆகிக்கிறான்னு எனக்கே என்ன தெரியா, அடுத்தவன் சொன்னபோது அடே நம்ம சந்தோஷமாக தான் ஆகிக்கிறோம் என்று தெரிய வரது உலக மகா சோதனை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகம் இது, எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிட்டாலும் மறந்து போய் சுரூருஹா மன்சி, ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த சந்தோஷங்கள் எல்லாம் மறந்து போகிற சந்தோஷங்கள் தான். எல்லாத்தையும் தாண்டி 60 வருஷம் 65வது வயசில் இருக்கிறவர் அந்த 50 வயசில் சந்தோஷப்படுறவனையும் பார்ப்பார், 45 வயசில் சந்தோஷப்படுறவனையும் பார்ப்பார், அவர் அந்த வயசில் இருந்துக்கண்டு 40ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு, 30ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு, 20ல் சந்தோஷப்படுறவனையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமும் சந்தோஷம் மாதிரி வழங்காது. நீங்கள் பாருங்கப்போ இவன் படுற ஒவ்வொரு சந்தோஷமும்
சந்தோஷப்படுற மாதிரி விளங்குது. மேக்சிமமாக அவரால் என்ன சொல்லலாம்டா, இந்த வயசுக்கு இப்படி தான் இருக்கணும்ன்றவர். அதாவது அந்த வயசுக்குரிய சந்தோஷம் பண்ணிட்டார். அதை இந்த வயசுக்கு இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அது அதுதான் நல்லது அப்படி அப்படின்னா அவரால் அதை ரீகால் பண்ணி சந்தோஷப்படையலாம் இருக்கு. இந்த ஏஜில் அவன் அப்படி தான் இருக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர, அது ஏஜுக்கு போகிற இதெல்லாம் போயிருமன்ற அந்த அனுபவத்தால் 65 வயசுலேருந்து அந்த மனிதனால் அவனு என்ன நினைக்கிறான்னா, 30 வயசில் உள்ளவன் இவரு 30 வயசை தாண்டி தான் வந்திக்கிறான், 25 வயசை தாண்டி தான் வந்திக்கிறான். அவனுக்கு அதை யோசிச்சு பார்க்கலாம் இருக்கு, அவனுக்கு அந்த மனிதனுக்கு அதை நினச்சி பார்க்கலாம் இருக்கு. இதனால தான் நீங்கள் பாருங்கள் பெருநாளில் பெரிய டிஃப்ரெண்ட்டை பார்க்கும். இவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை. யாருக்கு? 60 வயசில் உள்ளவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை. பெருநாளை விட எதிராக முக்கியம் வாழ்க்கையில். அவர் அந்த டைமில் விரக்தியை பேசிட்டு சரியா, 15 வயசில் உள்ளவனுக்கு பெருநாள் தான் மிக முக்கியமானது. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அவன் பார்க்குறான், அவன் விட்டுப்பு வாங்குறதுலேயும் அதுலேயும் இதுலேயும் இருந்துட்டான். இவர் அவனுக்கு விரக்தியை ஷேர் பண்ணுறது, ஒரு நாள் சந்தோஷத்துக்கு ஏன்டா இப்படி சல்லியை போட்டு செலவழிக்கிறீங்க அப்படின்ட்டு, என்ன பணத்தை போட்டு செலவழிக்கிறீங்கன்னு சொல்கிறானா இல்லையா? இதுலேருந்து என்ன நம்ம தெரிய சொல்லுங்க பாபம், சந்தோஷங்கள்லையே நம்ம ஒரு விதமான விரக்தியை தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். சந்தோஷங்கள்லையே விரக்தியை தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லையேன்றது யார் இவர் 60 உள்ளவர் சொல்கிறாரு. அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லை. இப்போ பிரொய்லர் கோழி வந்துட்டு அண்டைக்கெல்லாம் டெய்லி ஒரு கோழி அறுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி எடுத்து அப்படின்னு அந்த சந்தோஷத்தை இவனுக்கு சேல் பண்ணுறேன். அவன் அதை சந்தோஷமாகவே நினைக்கிறவன். இந்த வயசில் உள்ளவன், அவன் டே பிறந்ததுலேருந்து பிரொய்லர் கோழி திண்டு வளர்ந்தவன், அவனுக்கு இந்த கோழியை வச்சு இவர் இவ்வளோ ஹெப்பியாகிறாரேன்றது அவனுக்கு இல்லை, உண்மையாக இல்லையா? அவனால் அந்த சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணவே இல்லாமல் இவர் என்ன சொல்ல வராருண்டு. இவரது போராட்டம் என்னென்னா இவனுக்கு இந்த சந்தோஷத்தை எப்படியாவது ஷேர் பண்ணிடணும். யார்? இவர் பெருநாளில் அனுபவித்த சந்தோஷம் இருக்குது 1980ல், அதை இந்த 2023 உள்ளவனுக்கு ஷேர் பண்ணணும். நிச்சயமாக விளங்காது. ஏன்னா அவன் வளர்ந்து பிறந்து வளர்ந்த உலகமே வேறு. அவனுக்கு கொண்டு போய் இவர் வலுக்கட்டாயமாக ஷேர் பண்ணுறாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த காலத்து பெருநாளை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இந்த புரோயிலர் கோரி சம்பவங்கள், உடுப்படுத்த சம்பவங்கள் உண்மைதான். அது உனக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் தந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு வெறும் சடம் காரணமல்ல, உண்ட சூழல், உண்ட நிகழ்வுகள், உண்ட வயசு எல்லாமே காரணமாக இருந்திக்கும். அதை ஏன் நீ வள்ளுக்கட்டமாக இவனுக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாய், ஷேர் பண்ணுற. அவனும் இவர் கவலைப்படுவாரதுக்காக தான் அவன் உட்காந்திக்கிறான். மரியாதைக்குரியவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், அவர் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாரு. நம்ம மனசு வருத்தப்படுத்தக்கூடாது அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருவான், அவன் போயிடுவான். அவனுக்கு இவர் எவ்வளோ ஷேர் பண்ணாலும் அவனுக்கு பெருமதி வழங்க போகிறதில்லை. இந்த போட்டி நடக்குதா இல்லையா? நான் இப்போ 2 உதாரணம் தான் சொன்னேன். இது 1000 கணக்கில் இந்த போட்டி நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட நான் பட்ட சந்தோஷத்தை நானே அனுபவிக்க முடியாமல், என் ஜென்ரேஷனில் என் பிள்ளை அனுபவிக்க முடியாமல், என் பிள்ளைக்கு அதை ஷேர் பண்ணி நான் மகிழ்ச்சி அடைய முடியாமல், என் மனைவிக்கு ஒவ்வொருத்தரும் மனைவிக்கு ஒரு விஷயங்களை எடுத்து கொடுக்க, ஒரு உம்ரா, நம்ம ஒரு சின்ன பிள்ளை ஒரு உம்ரா கூட்டிகிட்டு போகிறோம், அவனுக்கு ஹிராம் வாங்குகிறோம், அவனை துணியை கட்டுறோம், அவனுக்கு ஒரு ஃபோட்டோ அடிக்கிறோம், அதை வச்சு ஹிராமெல்லாம் சுற்றி எல்லாம் எடுத்து அவனை உம்ரா கூட்டிகிட்டு போன மகிழ்ச்சி ஒரு தந்தை எப்படி அடைகிறார், உச்சகட்ட ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா, அது ஒரு செகண்ட் கூட அவனுக்கு விளங்க மாட்டேன். அவன் 2 வயசில் நீங்கள் அந்த உம்ரா செய்ய வைக்கிறீங்க, 3 வயசில் செய்ய வைக்கிறீங்க, அவன் 30 வயசில் இது நீங்கள் ஆள அகல உயித்து உணர்ந்த அந்த ஒரு செகண்ட் அவனுக்கு உணரையலாது அந்த மகிழ்ச்சியில். இந்த புள்ளை நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் என்ற அந்த மகிழ்ச்சி ஒரு பகுதியை கூட அவனுக்கு உணரையலாது. அவன் கூட உணர்வான். எப்போ உணர்வான்டா, சும்மா நோமலாக உணர்வான். அவன் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் உம்ரா செய்ய வைக்கிற டைமில் அவன்ட பிள்ளைக்கு அவன் இதான் கட்டுவான், இப்படித்தானே என் வாப்ப நினைச்சிருப்பாருண்டு அவன் சுயநலத்தின் பொழுது தான் அவன் உணர்வான். அவன் சுயநல சந்தோஷத்துல நேரத்தில் உணர்வான். அப்போ நம்ம மௌத்தாயிப்போம். அப்போ நம்ம என்ன செஞ்சுப்போம், மௌத்தாயிப்போம். ஷேர் பண்ணுறதுக்கு டைம் என்ன செய்யாது, இருந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான சந்தோஷத்துக்காக யாராவது பெரும் பெரும் தியாகங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் விட்டுருவாங்களா? இந்த சந்தோஷத்துக்கு தான் மனுஷன் அந்த இஹ்லாஸை விடுறான். அடுத்தவன் சொல்கிறதுக்கு, அடுத்தவன் பாராட்டுக்கு, அடுத்தவன் வசனங்களுக்காக, அடுத்தவன் ஏதாவது நமக்கு ஒரு மார்க் தந்துட மாட்டானா என்றதுக்காகத்தானே அவன் அதை விடுறான். இந்த சந்தோஷத்துக்காக, இந்த பாராட்டு, இந்த மகிழ்ச்சி, அது இது நம்ம இந்த குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் செஞ்ச கோடான கோடி வேலைகள் இருக்கும், அத்தனை மறந்து போயிட்டு இந்த மறந்து போன உண்டை நம்ம இந்த மறந்து போகின்ற சந்தோஷங்களுக்காக இபாதத்துக்களில், தொழுகைகளில், படிப்புகளில், சேவைகள் எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு என்ன செய்கிறோம், நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம்டா. அந்த இஹ்லாஸை நம்ம அடையலாமா? நம்மளை விரும்பக்கூடிய ஒரு நல்லவன்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம், நம்மளை தூண்டக்கூடியவன்ட்டு ஷேர் பண்ணலாம், நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம், நம்ம ஷேர் பண்ணலாம். அது அல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் போகின்ற அமைப்பில் நம்ம எதையுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான்டா, எனது இந்த சின்ன சேவையையும் வளதால் எடுத்து மலை போல் வளர்த்து மறுமையில் எனக்கு முன்னால் காட்டக்கூடிய ரப்புக்காக மட்டும்தான் நான் என்ன செய்வேன்.
நான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ரூபா செலவழிச்சிருந்தா அதை வலதால் எடுத்து மலையை போல் வளர்த்து அல்லாஹு ரப்பலான மரமில் என காட்ட போகிறான். அதுக்காக வேண்டி தான் நம்ம செய்யணும். மறக்கக்கூடியவனுக்காக நம்ம ஏன் செய்யணும்? மறக்கின்றவர்களுக்காக ஏன் செய்யணும்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா சுக்கூரா, உங்களிடமிருந்து கூலியை எதிர்பார்க்கவும் இல்லை, நன்றியை நாம் எதிர்பார்க்கவும் இல்லை. நன்றியை எதிர்பார்த்தல் என்பது எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு வேதனையை தான் சேர்க்கும். கொடுக்கிறவனை விட, வாங்குகின்றவனை விட அதிகமாக சந்தோஷம் அடைகிறாரு கொடுக்குறவன் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு போகிறீங்க வீட்டுக்கு, சரியா? அப்படியே மெதுவாக திடீர்னு கொடுத்து அங்கே போய் பாரு அப்படின்றீங்க. எங்கே? அங்கே போய்த்து பாருங்கன்றேன். அப்போ சர்ப்ரைஸ் ப்ரைஸாக ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க, அவங்க அதை அப்படி பார்த்துட்டு என்ன இது அப்படின்ட்டு, மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க, சரியா? நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்களா இல்லையா? சரியா? உங்களுக்கு அந்த அடைகிற வேதனை, நீங்கள் வேதனை அடைகிறீங்களா, அவன் தானே வேதனை அடையும். ஆனால் அவன் வேதனை அடையலை, கொடுக்கிறவன் தான் எப்பயும் வேதனை அடைவான். நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், கொடுக்கிறவன்ட்ட தான் எதிர்பார்ப்பு கூட, வாங்குறவன்ட்ட எதிர்பார்ப்பு குறவு. அது எவ்வளோ நாங்களும் அப்படி தான் இருப்போம், நம்மளும் இன்னொருவன்ட்ட அப்படி தான் இருப்போமே தவிர, வாங்குகின்றவன்ட்ட எதிர்பார்ப்பு குறைவு, கொடுக்கிறவன் தான் மகிழ்ச்சியை கூட எதிர்பார்க்குறான். வாங்குறவன் நல்லவனாயிருந்தா சந்தோஷத்தில் அளவு அவனுக்கு குறைவாக கிடைச்சா உங்களே சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவான், நல்லா இருக்கி மாஷால்லா அல்ஹம்துலான்ட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் அவன் அடையலை. அதனால தான் கொடுக்கின்றவன் வந்து அது சரியான ஒரு ரிசல்ட் அங்கேருந்து வரலாட்டி கவலைப்பட்டுடுறான். அதுக்கெல்லாம் மூமின்களுக்கு சொல்கிற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா சுகூரா, நீங்கள் எதிர்பார்த்துறாங்கன்றான். நீங்கள் முழு சந்தோஷமாக உங்களோட சந்தோஷத்தை பாதுகாக்கணுமா, எதிர்பார்ப்பே வச்சுறாங்க. இன்றைக்கு நம்ம தேடுற வாழ்க்கை அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கை தானே, அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கையை தான் தேடி கொடுக்கிறோம். அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கைன்றா அது குறிப்பாக இந்த பெண்கள்கிட்ட அதை வளர்த்து விட்டாங்க. ஒரு டீ கஷ்டப்பட்டு நைட்டில் முழித்து சமைச்சு அது செஞ்சு ஊற வச்சு காய வச்சு எல்லாம் செஞ்சு சாப்பாடு ஒரு 10 பேர் எப்படி சாப்பாடு இருந்துச்சு என்ற ஒரு கேள்வி. இவன் நல்லா இருந்துச்சு போயிடுறது, நல்லா இருந்துச்சுன்ட்டு போயிடுறது, அல்லது இல்லை நல்லா தான் அது ஊற வச்சது கொஞ்சம் போதாது அல்லது ஆற வச்சது போதாது விளங்கிட்டா அப்படின்ட்டு எதாவது சொல்லிடுறது, உடஞ்சிடுறது. இவங்க என்ன செஞ்சிடுறது? மனசால் உடஞ்சிடுறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இப்படி செஞ்சது இப்படி சொல்லிட்டு போயிட்டானே என்று என்னத்துக்கு கேட்டீங்க? முதல் விஷயம் அதுதான் விளங்கிட்டா. இந்த ஆள்கிட்ட மார்க்ஸ் வேணுமா உங்களுக்கு? விளங்கிட்டு தேவையே இல்லை. நீங்கள் சரியான முறை முயற்சி எடுத்து உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்சிட்டீங்கடா, நீ பாராட்டினா நல்லவே, நீ பாராட்டலாட்டி உன்னோட கேரக்டர் அதுதான்ட்டு நான் எக்ஸப்ட் பண்ணி போயிட்டே இப்போ, அவ்வளோதான். அங்கீகாரத்தை தேர்றது, ஒரு டீ ஊற்றினாலும் சீனி நல்லா போதுமா குறைவாக கூடான்றது. அவன்ட நாக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவங்க கடையில் போய் ஏதாவது ஒரு இடுப்பம் திட்டு வந்தீங்கன்னா சீனி குறைவாக இருக்கும். விளங்கிட்டா? இல்லைன்னா அதுக்கு நீங்கள் போட்டதா பிள்ளை இல்லை, நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு போயிட்டோம். எங்கேயா சஹாபி பெண்மணிகள் கணவன்ட்ட வந்து போட்ட டீ நல்லா ஆயிச்சா, சமைச்ச சாப்பாடு நல்லா ஆயிச்சா, அது நல்லா ஆயிச்சா கேட்டால் நல்ல பதில் வருமெண்டா பரவாயில்ல. உலகத்துடைய வீதியிலே எவனும் திருப்தியாக பதில் சொல்ல மாட்டான், 90% திருப்தியாக பதில் சொல்ல மாட்டான். அப்படியே மகிழ்ச்சியாக பதில் சொல்கிறவனுக்கு அளந்து சொல்லவும் தெரியாது, ஒன்றில் கூட்டி விட்டுருவான் அல்லது குறைச்சி விட்டுருவான். இவன் நம்மளை ஸ்கூட்டி சொன்னால் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வரும்? நான் அவ்வளோ பெருசாக செய்யலை, இவர் என்ன கூட்டுறாருன்னு நினைவார், வருமா இல்லையா? இல்லைன்னா மற்றவருக்கு என்ன நினைவரும்? என்ன இன்றை குறைச்சி சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரண்டி. உலகத்தில் பாராட்டும் விமர்சனம் அப்படி தான் இருக்கும், சமமாக சொல்லவே இயலாது, பாராட்டு விமர்சனம் அப்படி தான் இருக்கும். இதுக்காக நம்ம ஏன் அங்கீகாரம் தேடணும்? டீல இருந்து சீந்து சமைப்பில் இருந்து இல்லை செயல்பாட்டில் எல்லாத்தையும் அடுத்தவன் அங்கீகாரத்தை எதிர்பார்க்க, நல்ல ஒரு கருத்தை ஸ்டேட்டஸில் போடுறீங்க, நிம்மதியாக இருக்குதுங்களா? இல்லை, பார்க்குற எத்தனை பேர் பார்த்துட்டு, எத்தனை பேர் பார்த்தேன் என்ன சரி பார்க்குற 5 பேர் 6 பேர் ஒத்தனும் போடலை, ஒன்றுமே போடலையே, ஒன்றும் போடலையா, ஒத்தனை சந்திக்கிறது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்களான்னு கேட்குறதா இல்லையா நம்ம? அப்போ நம்ம கேட்குறோம், கேட்பதன் ஊடாக நம்ம என்னத்தை அடைந்து கொள்கிறோம் தெரியுமா? அற்ப ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கோ. அவன் வந்து அவன் இப்போ கேட்குறான்னு விளங்கி நான் புத்தி உள்ளவனா என்ன செய்வான், நல்லா பாராட்டி விட்டுருவான், சூப்பராக இருந்துச்சு மாஷாலா, இந்த மாதிரி கருத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சும்மா சொல்லி விட்டுருவான். உண்மையாக பாராட்டுறவன் குறவு தானே, சொல்லி விட்டுருவான். சொன்னால் நம்ம ஏமாற்றப்படுறோம், நம்ம என்ன செய்கிறோம்னா ஏமாற்றப்படுறோம். நீங்கள் நல்ல ஒரு கருத்து, சரியான ஒரு கருத்தை சொல்லிட்டீங்களா, நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்டிங்களா, அல்லது நல்ல ஒரு சேவையை செஞ்சிட்டிங்களா, எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க? எதிர்பார்க்காததுக்கு நான் உங்களுக்கு பல காரணம் சொல்லிட்டேன். ஒன்று, உண்மையான பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது. உண்மையான பாராட்டு நல்ல புத்திசாலியான இங்கிதமானவனாக இருந்தால் கூட பாராட்டி விட்டுருவான். கொஞ்சம் ஒரு விளக்கம் இல்லாத அல்லது நோமலான மிட்லான ஆளாக இருந்தால் பாராட்டை குறைச்சி விட்ருவான், அந்த பாராட்டை நம்மளுக்கு கவலை தான் ஏற்படுத்தும். இல்லாதவன் சும்மா போயிடுவான்.
ஆனா நீங்க சொன்ன கருத்து சரி என்றா அது அவன்ட பாதிப்பு ஏற்படுத்தினா போதுமானது. அவனுக்கு விளக்கத்தை கொடுத்தா போதுமானது. இதுதான் வீட்டில் ஒரு சேவை செஞ்சாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, மார்க்கத்தில் ஒரு வேலை செஞ்சாலும் சரி, செய்யுங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அடிக்கடி சொல்லிக்கங்க மனசில், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. என்னத்தை செஞ்சிட போறாங்க எங்களுக்கு கேட்குறேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடமிருந்து எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. அதே போல நம்மளும் பெருசாக செஞ்சிடுவோம் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும். உலகத்தில் நாங்களும் குடும்பத்துக்காக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் அது ஒரு அளவு சொல்லலாம், வெளி உலகத்துக்காக இருந்தாலும் முழுசாக செஞ்சிடலாம். ரமலானில் ஊரில் என்ன செய்வோம், ஒரு ஃபுட் பேக் கொடுப்போம். ஆனால் ஃபீலிங்கை சைத்தான் எப்படி ஏற்படுத்துவான்னா, டெய்லி அந்த குடும்பத்தை சாப்பாடு கொடுத்து கவனிக்கிற மாதிரி ஏற்படுத்துவான். 5000-5000 பார்சல் கொடுத்தோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். 5000 பார்சல் கொடுத்துருந்தானே, யார்கிட்ட கூலி எதிர்பார்க்குறோம்? அல்லாட்ட. முடிச்சுட்டு போக வேண்டியது 365 நாளில் இது அவனுக்கு 5 நாளைக்கு போதும் பண்ணுவீங்களே, மற்ற 360 நாள் அல்லாஹ் தானே பார்த்துட்டுக்கிறான். ஆனால் பேச்சு எப்படி தெரியுமா, இவ்வளோ நன்றி இல்லாதவனும் அப்படி 5 நாளைக்கு நீ கொடுத்ததை ஒருத்தன் விற்றுடுவான். இங்கே அவன் 5 அந்த பேக்கை கொடுத்து விற்றுடுவான். அவனுக்கு ஒரு 5 பேர்ட்ட பார்சல் கிடச்சிக்கணுங்களே, ஏழைகளில் யாரோ 5 பேர்ட்ட பார்சல் கிடச்சி அவனோட பேக்கை விற்றுட்டு அந்த விற்ற செய்தி இவருக்கு வரும், உங்களோட பார்சலை தான் வித்தான் போலே அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் செய்தாங்களிப்பா தானே சொல்லிடுவான். சொன்ன உடனே இவருக்கு மனசில்ப்பா இதெல்லாம் மிஞ்சி போயிட்டு, இவனுக்கெல்லாம் என்னது எல்லாம் அளவுக்கு மிஞ்சி போயிட்டு. அதனால தான் இது இந்த வரல சிஸ்டம் ஒன்று ஏற்படுத்தணும். பெரிய பள்ளியை மையமாக வச்சு எல்லாரும் பிரித்து கொடுக்குற ஒரு சிஸ்டம் என்ன செய்யுது, என்ன பிரச்சனை? வருஷம் ஃபுல்லாக கவனிச்சிட்டிருக்கிறோம், டெய்லியாக கவனிச்சிட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்துடுவான், ஒருத்தர் கேட்குறாரு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் மாட்டே, சொத்தை எழுதி வைக்க போறீங்க இல்லையே, கொடுக்க போகிறது 5 ரூபா அல்லது 1 ரூபா கொடுத்துட்டு போயிருங்க. சொத்துக்கு கேளுங்க இந்த கேள்வி, இவனுக்கு சொத்து எழுதி வைக்கலாமாண்டா கேள்வி கேளுங்க. 500 ரூபா கொடுக்க போறீங்களா கேள்வியை கேளுங்க. 1000 ரூபா கொடுக்க போறீங்களா, கொடுக்க போகிறது 3 ரூபா அதுக்கே இவ்வளோ விசாரணை சரியா, விசாரிக்கிறாங்களா, திருப்தி அடைகிறாங்களா? இதுதான் நம்மளை பிரச்சனை. எவ்வளவு கொடுத்து விட்டாலும் முழுமையாக கொடுத்தவர்களாக நாங்கள் ஆக மாட்டோம், எவ்வளவு நன்றி செலுத்தி விட்டாலும் முழுமையாக நன்றி செலுத்தினவர்களாகவும் ஆக மாட்டோம். அப்போ அதனால் கொடுத்தவங்க பெருமை அடிக்கக்கூடாது, எடுத்தவங்க எப்பொழுதுமே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது, அது இருந்து கண்டே இருக்கணும். ஏன்னா முழுமையாக நமக்கு என்ன செய்யலாது, நன்றி செலுத்தி விட முடியாது. அவனுடைய கஷ்டம், அவனுடைய சுமை, அவன் எங்கிருந்து எடுத்து அவன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான், எப்படி கொண்டு வந்து சேர்த்திருப்பான், எந்த நிலையில் உனக்கு கொண்டு வந்து தந்திருப்பான்னு உனக்கு தெரியாது. அப்போ நீ 2 ஜஸாக்களாக சொன்னதுனால அது என்ன சரியாகிறாது, நன்றியை கடைசி வரைக்கும் நீ மறக்கவும் கூடாது, அவன் நிறைய கொடுத்தன்னு பெருமை அடிக்கவும் கூடாது. அப்போ சிறப்பான வழி 3வது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றா, இந்த உள தூய்மை யார்கிட்ட எதிலை, நான் மார்க்க விஷயத்தை மட்டும் சொல்லலை, உலக விஷயத்திலிருந்து அற்பம் குடும்பத்துக்கு செஞ்சதுலேருந்து கணவன் மனைவி பிள்ளை யாருக்கு செஞ்சதுலேருந்து எதிர்பார்க்க நிறைய சொல்லி காட்டக்கூடாது. பயான் எல்லாம் வீட்டுக்குள்ளே வாரதே இல்லை, வீட்டுக்குள்ளேயும் சொல்லி காட்டக்கூடாது, மனைவிட்டே என்ன செய்யக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது, மனைவி கணவன்ட்டே சொல்லி காட்டக்கூடாது, பிள்ளைகள்கிட்டையும் சொல்லி காட்டக்கூடாது, வழிகாட்டலுக்கு வழங்கப்படுத்துறது வேற, அதை ஒரு குத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டாத எத்தனை கணவன் மாறிக்கிறோம், அவளை நம்ம பெத்தெடுத்த மாதிரி தான் சொல்லி காட்டிருப்போம், அந்த மனைவியை நாங்கள் தான் பெத்தெடுத்த மாதிரி தான் சொல்லி காட்டி, நீ வீட்டில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிற, என்ன லைஃப் அப்படி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜெனிவனான ஒரு கணவன் பேசுகிற பேச்சா நிச்சயமாக இல்லை. நீ வீட்டில் எப்படி இருந்தேன் அப்படி என்ன ஒரு கேள்வி கேட்குறது. அப்போது இந்த கேள்விகள் எல்லாமே விளங்குது. நம்ம குவாலிட்டி குறைவான ஒரு கேரக்டர் வைஸ் என்ன, ஒரு நல்ல தரம் இல்லாத வார்த்தைகள்னு அர்த்தம். ஒரு திருமண வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்திக்கிறோம், நீ நல்ல ஒரு கணவனாக கிடைச்சிருப்பாய், நீ பொருளாதாரம் நிறைஞ்ச ஒரு கணவனாக கிடைச்சிருப்பாய், அவளுக்கு ஒரு அருளாகிக்கு நீ அருளாகனு இருக்கிறாய். அப்போ அல்லாஹ் உன்னை அருளாக வச்சிக்கிறாட்டு, நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு போகாமல் அடுத்தவன்ட்ட நீ என்ன செய்கிறாய், உன்னை வந்து அப்படி சொல்லி காட்டிட்டிருக்கிறான்னு சொன்னால் நீ கொடுத்ததை வைத்து குத்தி காட்டிட்டு தான் என்ன செய்கிறாய்க்கிற. சொல்லி காட்டக்கூடாதுன்னா அது குடும்பத்துக்கும் சொல்லி காட்டக்கூடாதான், மனைவிக்கும் சொல்லி காட்டக்கூடாதான், பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்டக்கூடாதான். உண்மையான திருப்தியாளன் யார் தெரியுமா, எவனுடைய பாராட்டாலும் அவனை எந்த ஒரு அசைப்பும் செய்யற மகிழ்ச்சி ஏற்படலாம், ஆனால் அவனுக்கு அவன் செய்கிறது மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷம், இன்னொருத்தர வார்த்தை அவனுக்கு தேவையில்லை என்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதே அதுதான் மிக பிரதானம். சோசியல் மீடியா இன்றைக்கு மிக நிறைய பரவுவதற்கான காரணமே அடுத்தவன்ட சந்தோஷம் அதில் நமக்கு கிடைக்கிறது தான். எது லைக் பட்டன், பச்சை கலர், கிரீன், நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி செய்திகள் மூலமாக நம்மளை த்ரில்லிங்லாம் வச்சுக்கிறேன். எப்பயுமே என்தூசியஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து அவன் வச்சுக்கிறான். நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு 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 மனசில் வந்து ஒரு உந்துதலை தந்துக்கொண்டே இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஹார்ட் பீட் குறையிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளை எல்லா விஷயத்திலும் எடுத்து திருப்பிக்கிட்டே என்ன செய்கிறது போகிறது. உண்டும் இல்லாதவைகளில் உலர் பாராட்டு, லைக் பட்டன், கொமெண்ட்ஸ்,
அதே போல என்ன அதுல வரக்கூடிய ரெண்டு வார்த்தை மாஷாஅல்லாஹ் மாஷ ஒண்ணுமே இல்லாட்டி மாஷாஅல்லாஹ் கொண்டு சந்தோஷப்படுற மாஷாஅல்லாஹ்டா போட்டிக்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் மாஷாஅல்லாஹ் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கிறாரு எது எத்தனை மாஷாஅல்லாஹ் எத்தனை லைக் என்ன இது அற்பமான ஆசைகள் அற்பமான ஆசைகள் இது இதை இதிலிருந்து நம்ம வெற்றி பெறுறோம்டா நம்ம தலைமைத்துவ பண்பாடு நமக்கு வளருதுன்னு அர்த்தம் தலைமைத்துவ பண்பாடு உண்மையில் ஒரு பெரிய லீடர்ஷிப்பில் உள்ளால் வந்து கீழே உள்ள நிறைய கொமெண்ட்டுகளுக்கு பெருமதியாக கொடுக்கப்படாது ஃபீட்பேக்கே என்ன செய்யாது இருக்க ஃபீட்பேக் வந்து ஃபீட்பேக்கு நீங்கள் கொடுக்க விட்டீங்கன்னா எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் வைப்பாங்க அந்த ஃபீட்பேக் யார்கிட்டேருந்து எடுக்கணும் எவங்கள்டிருந்து எடுக்கணும் ஒரு ஒரு நிலைமை என்ன செய்யணும் இருக்கணும் இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா மூணாவது அம்சம் நம்மளை வந்து இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுது எந்த உலக செயல்பாடோ மர்மை செயல்பாடோ எந்த செயல்பாடோ நம்ம செஞ்சோமா அல்லாட்ட முறைப்பட்டமாக எங்கேயாவது உங்களுக்கு கவலை ஏற்படுதா கவலை ஏற்படும் நிறைய செஞ்சும் இந்த சமுதாயம் எனக்கு என்ன இப்படி செய்தே குடும்பம் இப்படி சொல்லுதே என்று வேதனைகள் ஏற்பட்டால் அல்லாட்ட சுஜூதில் என்ன செய்யுங்க முறைப்படுங்க அல்லாட்ட போய் ஆளுங்க அதை வேதனையை அந்த இடத்துல என்ன செய்யுங்க முறைப்படுங்க ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக எங்கள் உள்ளத்துடைய ஓரங்கள் உள்ள கவலைகளை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் அறிந்தவனாக இருக்கிறான் அந்த வேதனைகளை கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன் உபகாரம் செய்தவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை வீணாக்குவதில்லை சின்ன விஷயங்களை நூறா பிரித்து அதனுடைய உணர்வை கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் அல்லாஹு தாலா அதை பாதுகாத்து வைத்திருப்பான் இந்த அப்போ தீன் என்ற பகுதியில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த தீனுடைய பகுதியில் இருக்கிறதில் யாருக்காக இருக்கிறோம் எங்களுடைய இஹ்லாசுடைய நிலை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே நம்ம அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான்காவது பகுதி இறுதியான பகுதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பல விஷயங்களில் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னால் அதாவது மார்க்கத்துக்கு பணியாற்றுவதற்கான வழிவகைகளை திறந்து தந்து இந்த தீன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை அனுப்பி இந்த தீனை என்ன வளர்த்து இன்றைக்கு அதாவது உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தீனில் இருக்கிறோம் இந்த தீன் ஒருவர் பங்களிப்பு செஞ்ச வந்த தீன் அல்ல நபி மாத்திரம் இதில் என்ன செய்யலை பங்களிப்பு செய்யலை நபி தோழர்கள் மாத்திரம் என்ன செய்யலை அவர்களுடைய பங்களிப்பு பின்னால் வந்தவருடைய பங்களிப்பை விட கோடி மடங்கு பெருமதியாக இருந்தாலும் கூட அவர்கள் மாத்திரம் என்ன செய்யலை பங்களிப்பு செய்யலை இதில் பல அறிஞர்கள் பல வசதி படைத்தவர்கள் பல உயிர் தியாகிகள் பல பெண்கள் பல எல்லாரும் பங்களிப்பு செஞ்சு தான் இந்த தீன் என்ன செய்யுது வளர்ந்துட்டு வருது அல்லாஹு தாலா இதில் சிறிய பங்களிப்பாளரையும் அல்லாஹ் மறக்க மாட்டான் பெரிய பங்களிப்பாளரையும் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் மறக்க மாட்டான் இந்த தீனுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் எங்கெங்கேயாவது மூளையில் இருப்பவர்களையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மறக்க மாட்டான் பங்காளர்கள் யார் யாருன்னு அல்லாஹுக்கு தெரியும் இந்த பங்காளர்கள் ஏன் பங்காற்றினார்கள் அல்லாஹுக்கு தெரியும் ஸோ இந்த வியாபித்த மிகப்பெரிய உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த தீனுடைய வளர்ச்சியில் உயிர் தியாகம் செய்த எத்தனையோ பேர் இருக்கிறான் உயிர் தியாகம் செய்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த தீன் வளருது அப்போ எங்கேயோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நான் ஒரு பங்காளராக இருக்கணுமா இல்லையா நான் ஒரு பங்காளராக இருக்கணும் ஒரு பொருளாதாரத்திலேயோ ஒரு அறிவின் காரணமாகவோ ஒரு செயல் வடிவத்தின் காரணமாகவோ ஒரு ஆலோசனையின் காரணமாகவோ ஒரு மாற்றம் செய்வதன் ஊடாகவோ ஏதோ ஒரு வகையில் நான் பங்காளராக இருக்கணும் எங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னா மார்க்கத்துக்கு நான் இப்போ குடும்பத்துக்கு பங்களிப்பு செய்கிறமா இல்லையா குடும்பத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சுக்கிறேன் பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் மனைவிக்கு என்ன செஞ்சுக்கிறேன் நானோட பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் தம்பியோட பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் அவனுக்கு என்ன பார்த்து 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 செய்கிறோம் இந்த தீனுடைய அம்சத்தில் தீனுக்காக தீனுக்காக என்ன பங்களிப்பு என்ன செய்கிறோம் தீனுடைய வளர்ச்சிக்காக என்ன பங்களிப்பு செய்கிறோம் அட்லீஸ்ட் நான் வந்து என் லைஃப்பில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுது மார்க்கத்துடைய அடிப்படையான நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு புத்தகம் வெளியிடப்படுது அதில் நான் ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறேன் நான் வந்து வெளியிட்டேன் அதில் வந்து வெளியிட்டேன்னு தெரியாமல் கேட்டேன் வெளியிட்டேன்னு ஊர் ஃபுல்லாக தெரியுது பார்த்தா அவர் நூறில் ஒரு பங்காளர் ஆகிப்பார் சரியா அப்படி கேட்கக்கூடாது நம்ம நான் சொன்ன மிக முக்கியமான பகுதி தான் நம்ம வெளியிட்டு அல்லாஹ்க்கு சேவ் பண்ணிடுவோம் அதை நம்ம மறுமையினால் அந்த கூலியை காண்ற அமைப்பில் சேவ் பண்ணிடுவோம் யாருக்குமே எந்த ஏதாவது ஒரு தீனுடைய முக்கியமான ஒரு ஒரு தர்ஜுமா ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு 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 நல்ல ஹதீஸ் நூலுடைய ஏதோ ஒரு பகுதிக்கு மொழிபெயர்ப்புக்கு நான் பங்காளராக செஞ்சிக்கிறேனா நான் ஒரு பணத்தை என்ன செஞ்சுக்கிறேன் அதுக்கு செலவழித்திருக்கிறேனா ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பரவுவதற்கு நம்ம காரணமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய பங்களிப்பு ஒரு தமிழில் ஒரு 1000 பிரதிகள் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை மொழிபெயர்த்துட்டீங்கன்னு வைங்களேன் மொழிபெயர்த்து அதுக்கு நீங்கள் பரத்திட்டீங்கன்னு வைங்களேன் அது எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டேன்னு வைங்களேன் அப்படி பரவிட்டால் நம்ம அதாவது எல்லா உலமக்கள் அங்கே ஹதீஸ் பேசுகிறாங்க அங்கே ஹதீஸ் பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு ஹதீஸ்கள் பரவி இருக்கு ஹதீஸில் எல்லாட்டையும் பரவின இதை ஒரு நீங்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னால் நினச்சி பாருங்க ஹதீஸ்னா என்னென்றே தெரியா ஹதி கிரந்தம்டா என்னென்று தெரியா மூலாதாரங்களை பார்த்தவங்க யாரண்டு இல்லை இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக ஹதீஸ் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த விதத்து கப்ஸ் அந்தந்த கதைகள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மூளையில் தான் இருக்குது ரிட்டன் வரையலாமல் இருக்குது ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் முன்னால் வந்து நின்றுட்டு
ஹதீஸ் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் பிழைகள் சரி விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கலாம் என்ன செஞ்சுட்டு மக்களுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு ஹதீஸ்கள் மக்களுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு இப்போ எவ்வளவு கதைகள் சொல்லிட்டாலும் ரசூலோட வார்த்தை இருக்குதே அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குதே என்ற இடத்துக்கு ஒரு பங்களிப்பை இந்த சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா எடுத்துட்டானா இல்லையா இன்னல்லாஹ லா யுஐது ஹாதத்தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர் கெட்ட மனிதர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான் ஹதீஸ் மார்க்கத்துக்கு சேவை செஞ்சுட்டு அவன்கிட்ட குணத்துக்காக அல்லாஹ் அனுப்பி விட்டுருவான் மார்க்கத்தில் சேவை அவன்கிட்ட என்ன செஞ்சிருவாள்ல ஒரு யூதனாயிப்பான் அவன் இந்த மார்க்கத்துக்கு ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கான முழு வேலையும் அவன் என்ன செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் முழு வேலையை செஞ்சுட்டு அவனை எல்லாம் என்ன செஞ்சிருவான் எடுத்துருவான் தீனுக்கு அதை என்ன செஞ்சிருவாள்ல பயன்படுத்திடுவான் இந்த மார்க்கத்தில் அது இதுக்கு பிரச்சாரத்துக்கு மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்திருப்பான் குறிப்பிட்ட டைமில் அவன்ட கேரக்டரால் அவன்ட பண்பாட்டால் அவன்ட மார்க்கமின் மேலே அவனை எல்லாம் அழிச்சிருவான் ஆனால் தீன் என்ன செஞ்சிக்கும் வளர்ந்துருக்கும் அல்லா யாரை கொண்டாவோ தீனை என்ன செஞ்சிருப்பான் வளர்த்து கொண்டே இருப்பான் ஏன்னா அது அவன்ட தீன் அவனது கொள்கை நம்ம நம்மட கொள்கையை வளர்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபடுவோம் அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹ் அவ்வளோ வேலைகளை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதில் ஏண்ட பங்களிப்பு என்ன யா அல்லாஹ் உண்ட தீனுக்கு நீ எனக்கு தந்த செல்வாக்கை வச்சு ஏண்ட அறிவை வச்சு ஏண்ட முயற்சி வச்சு நான் ஒரு பங்களிப்பு என்ன செஞ்சேன் நான் செஞ்சேன் அல்லாவுக்கு முன்னால் நம்ம நிற்கிற அளவில் பங்களிப்புகள் இருக்கணும் இதுவரைக்கும் நிறைய செஞ்சிருப்போம் ஆனாலும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன வாய்ப்பு எனக்கு இருக்கின்றதில் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்ச வட்டத்தில் இந்த அதாவது அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்க்கறதுங்க அறிஞர்களுடைய நூல்கள் மற்றும் ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் என்னென்ன வெளியே வரலை என்னென்ன வெளியே வரலை அதில் ஒரு 100 ஹதீஸை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மொழிபெயர்க்கிறது எனக்கு ஒரு பங்களிப்பு என்ன செய்ய இயலுமா சரியாக நடக்கக்கூடிய இடமா இல்லை நானாக இறங்கி ஒரு ஆளை பிடிச்சி இதை செய்ய இயலுமா இந்த மாதிரி செய்திகளை உலகத்துக்கு கொண்டு வந்து என்னது நம்ம சேர்க்கிறது மார்க்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்புகளில் உண்டாக இருக்கும் அல்லது தீனுக்காக ஒரு மாணவர் உருவாக்கப்படுறார் சும்மா ஒரு மதரசாவில் ஒருத்தர் படிக்கிறார் நம்ம செலவழிக்கிறார் அப்படி அல்ல அது வந்து இன்றைக்கி அப்படி நிறைய நடக்குது அது அது பிழையல்ல மதரசாவில் படிக்கிறாரு அவங்களுக்கு நம்ம செலவழிக்கிற ஒரு தாயை உருவாக்குறோன்றது பிழையில் சிறப்பு ஆனால் நமக்கு அதில் கவனம் இருக்கணும் கவனத்தோடு செலவழிக்கிறவங்க குறைவு தீனுடைய பங்களிப்பான பணத்தை கொடுத்துட்டா பங்களிப்பா அது மட்டுமல்ல அது ஒரு பங்களிப்பு தான் அதை விட எப்படி இருக்கணும்னா ஒரு மாணவரை காட்டுங்க எனக்கு திறமையான மாணவராகிக்கணும் அப்படி அப்போ தான் நான் வந்து சரியாக தேர்றேன்னு அர்த்தம் தீனுக்கு பங்களிப்பு திறமையான மாணவராகிக்கணும் நல்லா படிக்கக்கூடியவராக இருக்கணும் இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு முழுமையாக என்ன செய்யணும் அதாவது அர்ப்பணமாகிறார் அப்படிப்பட்ட ஒரு புள்ளை என்ற காட்டுக்கு நான் பொறுப்படுக்கிறேன் என்று எடுத்தால் நீங்கள் இப்போ கவனம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் வெறும் பணத்தை கொடுத்துட்டோம் அப்படி இல்லை நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு இந்த பிள்ளையை பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு நான் பொறுப்பு அப்போ அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நம்ம என்ன செய்வோம் கவனமாக இருப்போம் அப்படி கவனமாக இருந்தோம்டா அவளுக்கு பின்னால் அவன் சமுதாயத்துக்கு சேவையாற்றக்கூடியவனாக வந்தாண்டா அது எவ்வளோ பெரிய சதகாச்சாரியா அவனால் 100 பேர் மார்க் அறிவு பெற்றால் அந்த 100 பேருடைய அமலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது அந்த 100 பேரால் ஒவ்வொருவரும் 100 பேரை எடுத்தால் 10,000 பேருடைய செய்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது நீங்கள் கபரில் இருப்பீங்க நீங்கள் என்ன இத்து போய் நிலைமையில் இருப்போம் நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேர்ந்து கொண்டு எத்தனை பேருடைய பல 1000 மடங்கு நபர்களுடைய நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பகுதியில் அதாவது பணம் செலவழிப்பதோடு கவனத்தோடு செலவழிக்கிறது யாருக்கு உங்களுக்கு எங்கே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது நம்ம செய்கிறோமா இந்த மாதிரியான ஒரு பங்களிப்பில் நம்ம ஒரு கவனம் செலுத்திருக்கோம் சஹாபாக்களுடைய காலத்தில் யாரும் அவங்க அவங்களோட பங்களிப்பை குறையாக நினைக்கலை அவங்கவுங்களோட பங்களிப்பை குறையாக நினைக்கலை இன்றைக்கு என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை செய்வாங்க ஒரு டீம் எதுக்கெண்டா கேமரா செட் பண்ணுறது மைக்கை சரி பண்ணுறது ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறது இது பண்ணுறது இவங்க கொஞ்சம் உயர்தரமான சிந்தனை நான் தவ்வா கிளத்தில் உயர்தரமான சேவையில் என்ன செய்கிறேன் ஈடுபடுகிறேன் நோட்டீஸ் ஓட்டுறது ரோட்டில் திரியிறது கஷ்டப்படுறது மொத்தம் அவங்க வந்து அவங்க நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு தான் அவங்க அப்படின்னு அது ஒரு என்ன ஒரு ரெண்டாம் தரமான சிந்தனை இந்த சிந்தனையே இஸ்லாம் இல்லையே இந்த சிந்தனையே இஸ்லாம் இல்லையே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சமமன்றதான இஸ்லாமே அபூபக்கர் லாங்க மக்கா வெட்டி டைமில் போகிறாங்க அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர போகிறாரு அதுக்காக போகிறாரு இது கண்ட பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுஹைபர் ரூமி போன்ற நபித்தோழர்கள் வந்து சல்மான் ஃபாரிசி போன்ற நபித்தோழர்கள் வல்லாஹிமா அஹதத் சுயஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதஹா எதிரிகளை முறையாக என்ன செய்யலை அல்லாஹ்வுடைய வாழ்கள் என்ன செய்யலை பதம் பார்க்கவில்லையே என்ற ஆத்திரத்தில் என்ன செய்கிறாங்க அபு சுஃபியான் அவ்வளோ அநியாயம் செஞ்சுட்டு இவன் சேஃபாக என்ன செய்கிறாரு மக்கா வெட்டி டைமில் உள்ளுக்கு போகிறான்னு ஆத்திரத்தில் சொல்கிறாங்க அபூபக்கர்லாம் வந்து சொன்னாங்க தகூருன் ஹாதா ஃபை சையதி குரேஷின் வை ஷேகையும் குரேஷியோட ஷேகை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறீங்களே குரேஷி தலைவர் அவர் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ கோபமாக பேசிட்டு போயிட்டார் நேராக ரசூலாங்கிட்ட போகிறாங்க அல்லாஹ்வின் தூதர் இப்படி தான் சல்மான் சுஹைப் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க இப்படி சொன்னாங்கன்றாங்க ரசூலாங்க ஒரே கேள்வி தான் கேட்டாங்க அஹ்தப்தஹும் யா அபூபக்கர் அபூபக்கரே நீங்கள் அவங்கள கோபப்படுத்திட்டீங்கன்னு கேட்டான்
அந்த மூணு பேரையும் கோபப்படுத்துறீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் அமைதியாயிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன் குன்த அக்லப்தஹும் ஃபக்கத் அக்லப்த ரப்பக், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தியிருந்தால் உங்களது இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள். அவர்களை கோபப்படுத்தியிருந்தா உங்களுடைய இறைவனை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் அந்த பக்கத்தே பார்க்கல. உடனே அபூபக்கர்லாம் வந்தாங்க, வந்து அல்லாஹ்வின் இந்த சகோதரர்களை நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. என்னையே மன்னித்து கொள்ளுங்கள் என்று அபூபக்கர்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படி எதுவுமே நீங்கள் என்ன செய்யலை என்று சொல்லி அவங்களோட பெருந்தன்மையோடு அவங்க என்ன செய்தார்கள், பேசினார்கள். சேவையில் அனைவரும் சமம்தான். பிலால் ரதியல்லாவுடைய சேவைகள் அபூபக்கர்னுடைய சேவை போல இல்லாமல் இருக்கலாம். அபூபக்கர் ரதியல்லாஹுன் அவர்கள் அபூபக்கர்லாம் உமர்லாம் சண்டை ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அதில் மிகவும் கோபமாக அபூபக்கர்லாம் பேசிட்டாங்க. அப்புறம் உமர்லாம் மன்னிப்பு கேட்க போகிறாங்க. எல்லாத்துக்கு பிறகு அபூபக்கர் தான் ரசூலாங்க கேட்கிறாங்க, உமர்லாம் வராங்க. வந்து நடந்த விஷயங்களை சொல்லக்கூட ரசூலாம் ஒரே கேள்வி கேட்டாங்க, என்ன, ஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என் தோழர்களை எனக்காக வேணும் விட்டு வைப்பீர்களா என்று கேட்டாங்க. வேற ஒன்றும் விளக்கே விசாரிக்கிற ரசூலாம், என் தோழர்களை எனக்காக விட்டுருங்க நான், அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹுன் அவர்கள் தோழர் என்றால் உமர்லாங்க ரெண்டாவதுதான், எனக்காக வேணும் என் தோழரை விட்டு விடுவீர்களா, நீங்கள் எல்லாம் ஏலாது என்று சொன்ன டைமில் அபூபக்கர் ஆம் என்றார், நீங்கள் எல்லாம் தடுத்த பொழுது அபூபக்கர் தந்தார், சரியா ரதியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோட சேவையை மறக்கலை. அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவங்கள சேவையோட மரம் போடுது, அவங்கள சேவையை ரசூலாங்க சேவை மறக்கலை. எல்லாத்தையும் சமமாக தான் ரசூலாக பார்த்தான். அவ்வளோ பெரிய மக்கா வெட்டியில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கௌபத்துல்லாக்குள்ளே போகிறத எதிர்பார்த்துட்டீங்க டைமில் பிலாலோட கையை பிடிச்சி தான் ரசூலாங்க உள்ளுக்கு போனான். பிலால் ரதியல்லாஹு கையை பிடிச்சி உள்ளுக்கு போய் கதவை மூடிட்டான். பிலால் போன்றவர்கள் கபத்துல்லாவுடைய எல்லைக்குள்ளே என்ன செய்யலாது, வர முடியாது. அவருடைய கையை பிடிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போனா. வெளியே வந்தோடனே இப்னு உமர் கேட்குறாரு, உள்ளுக்கு ரசூலாங்க எங்கே தொழுதாங்க, உள்ளுக்கு எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, யாருக்கு தெரியும், பிலால் ரதியல்லாஹு தான் தெரியும். முஸ்னது பிலால், பிலால் ரதியல்லாஹு முஸ்னதில் முக்கியமான ஹதீஸ் அது வரும், கபத்துல்லாக்குள்ள ரசூலாங்க எங்கே தொழுதாங்க என்று. சுபஹானல்லாஹ், நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அதாவது தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த இந்த உணர்வு நம்மளது சேவை என்று வார டைமில் தவாவுடைய சேவையில் அல்லாஹு தாலா உயர்தரத்தையோ இவர் செய்கிற சேவையுடைய தரங்களை பார்ப்பதில்லை. இஹ்லாஸ் எப்படி இருக்குது, என்ன பங்களிப்பு செய்கிறாரு அப்படி என்றது. ஒவ்வொரு வேலைக்கும் அல்லாட்ட பெருமதி உண்டு, அது மாற்றம் இல்லை. ஆனால் எங்கட பார்வைகள் நிறைய களங்களில் 70% இந்த பார்வை இருக்குது, இந்த ஏற்றத்தாழ்வு என்ன செய்து இருக்குது. அதாவது வழி நடத்தக்கூடியவர்கள் கூட சில பொழுதுகளில் அது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு நினைச்சாங்க, நினைக்கிறாங்க, அது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், இது வந்து இந்த பார்வையே பிழை, இந்த பார்வையே மிக. அதாவது ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி, மஸ்ஜித் நபவியில் கொஞ்சம் முன்னுக்கால இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களால் எதுவும் செய்ய முடியும், விதவையான பெண்மணி. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு நீரோடையோடு ஓடும். அவங்க செஞ்ச சேவை என்ன தெரியுமா, கொஞ்சம் கீரை மரங்களை நாட்டி வைப்பாங்க அந்த இடத்துல, கொஞ்சம் கீரை மரங்களை நாட்டி வைப்பாங்க. அதாவது ஒரு நம்ம ஒரு இறைச்சி போல வரக்கூடிய அமைப்பிலான தண்டுகள் உள்ள கொஞ்சம் நல்ல அதாவது சப்பி சாப்பிட முடிஞ்ச மாதிரி தண்டுகள் உள்ள கீரை மரங்களை நாட்டி வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்தால் கொஞ்சம் கோதுமையை போட்டு சூடாக்கி கரைச்சி அந்த கீரை மரங்களெல்லாம் அதில் போட்டு வேக வச்சு ஒரு இறைச்சி கஞ்சி மாதிரி, இறைச்சி வாங்க வழி இல்லை, அந்த அளவுக்கு பணம் இல்லை, ஆனால் ஒரு இறைச்சி கஞ்சிட லெவலில் அது என்ன செய்யும், அது இருக்கு. ஜும்மா முடிஞ்ச உடனே அங்குள்ள நபி தோழர்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, அந்த தொழுவிட்டு போகிறவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க, எல்லாருக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பங்கிடுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட செய்தியில் வருது, அவர்களுடைய அந்த விருந்துக்காகவே நாங்கள் ஜும்மா நாளை ஆசை வைத்திருக்கிறோம்ன்றாங்க. அதான் அவ்வளோ விருப்பமாக எங்களுக்கு என்ன செய்யிருக்கும், பசியில் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க, அதனால் அந்த ஜும்மா முடிஞ்சோடனே அந்த சாப்பாட்டுக்காகவே நாங்கள் அதை என்ன செஞ்சுக்கிறோம், விரும்பி இருக்கிறோம் என்று வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. இந்த கஞ்சியை கொடுத்து நான் என்ன செய்யன்னு சொல்லி அவங்க யோசிக்கவும் இல்லை. சஹாபாக்கள் அதை வந்து நயவஞ்சகர்கள் பார்ப்பாங்களே, இந்த தர்மத்தால் எங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு அவங்க பார்க்கவும் இல்லை. இதுதான் மிக முக்கியமான இடம். அந்த சேவையில் அவங்க நான் இதை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கல. உங்களுக்கு தெரியும், பள்ளி வாயிலில் வந்து பல இளைஞர்கள் என்ன, 70 இளைஞர்கள் இருந்தாங்க, இவன் உமர்லாம் போன்ற இளைஞர்கள். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, விறகு வெட்டி கொண்டு அதன் மூலம் உழைத்தார்கள், அதை கொண்டு வந்து பள்ளிக்கு சேவையாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க பள்ளியில், மக்கள் குடிப்பதற்காக தண்ணீரை கொண்டு வந்து வச்சாங்க நபி தோழர்கள். அதே போல் ஒரு பெண்மணி வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு ஒரு மிம்பர் செஞ்சு தரவான்னு கேட்டாங்க. ரசூலாங்களோட உரை நீங்கள் நின்று கொண்டு உரையாற்றுவதற்கு அதை சிறப்பாக இருக்குமே, மிம்பர் செஞ்சு தரவான்னு. மிம்பர் என்ற சிந்தனையே ரசூலாங்களுக்கு இல்லாத நேரத்தில் அந்த மிம்பர் என்ற சிந்தனை அந்த பெண்மணி தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, அந்த மிம்பர் செஞ்சு கொடுக்கப்படுது. அப்போ இஸ்லாத்துடைய வரலாற்றில் ஒரு சுண்ணாவாக மாறுற ஒரு செயல ஒரு பெண்மணி என்ன செய்கிறான், ஒரு வசதியை அந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறான். இப்படி எத்தனையோ நபித்தோழர்கள் நம்ம சின்னதுன்னு நினைக்கக்கூடிய சேவைகளை செஞ்ச நபித்தோழர்களாக என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பல சேவைகள் ஒன்று ரெண்டு அல்ல,
நீங்க இப்படி அந்த சஹாபாக்கள் சின்ன சின்னதாக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும். இவ்வளவு விஷயங்களை, அதாவது சில நபித்தோடு என்ன செய்வாங்கன்னா ஈத்தம்பழங்கள் இருக்குது, அந்த ஈத்தம்பழம் குலைகளை கொண்டு பள்ளி வாசலில் என்ன செஞ்சுருவாங்க, தொங்க விட்டுருவாங்க. கஷ்டப்பட்டவங்க என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும் என்ன என்ன செய்வாங்க, தொங்க விட்டுருவாங்க. அவர்களால் முடிஞ்சதை அவங்க என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்து அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டக்கூடிய தர்மங்கள், இந்த சின்ன சின்ன கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தர்மங்களை நிறைய அல்லாஹ் என்ன செய்வான், பாராட்டுவான். காரணம் அதில் இஹ்லாஸ் வந்து போராட்டம் வந்து என்ன செய்வோம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பெரிய தர்மங்களால் மார்க்கம் வளர்ந்த சந்தேகமே இல்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அவங்களோட தர்மங்கள்லாம் சாதாரண தர்மங்கள் அல்ல, வியாபாரத்தின் அடைவாசி, வியாபார பொருளும் அப்படியே டோட்டலாக செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. பெரும் பெரும் செலவழித்து செஞ்சு அவங்களுக்கு நல்லா அஷரத்து முபஷராக்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்ட இடத்துல அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்க யாரும் அதுக்கு குறைவாக செய்யப்படுகின்ற தர்மங்களை ஒரு நேரமும் குறைவாக பார்த்ததில்லை, ஒரு பொழுது கூட அவங்க என்ன செய்யவில்லை, குறைவாக பார்த்ததில்லை. அவர்களுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனது தர்மம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார்களே தவிர வேற மாதிரி என்ன செய்யலை, அவங்க செய்யவே இல்லை. இதுதான் மிக முக்கியமான இடம், எங்களால் இந்த தீனுக்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்ற அந்த பகுதி. இந்த பங்களிப்பில் எனக்கு அல்லாஹு தானா ஒரு பெருவாரியான ஒரு வாய்ப்பை தந்திருப்பான், அதில் நான் அற்பமாக செஞ்சேன்னா நான் தீனுக்கு உண்மையாக பங்களிப்பேன்னு செய்கிறேன்தான். ஆனால் நான் ஒரு தியாகத்தில் இல்லை, ஒரு வேட்கையில் என்ன நான் இல்லை, நான் இருப்பதில் மேக்சிமம் என்னால் எவ்வளோ இந்த தீனுக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்று செய்வது தான் அது ஒரு மிக முக்கியமான அம்சம். செய்வதென்பது மிக அடிப்படையாக தெரிந்து பணத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல, அந்த பணத்தை நான் எந்த குவாலிட்டியில் கொடுக்குறேன், எப்படிப்பட்ட இடத்தை செலக்ட் பண்ணுறேன். இன்றைக்கு தீனுன்ற பேரில் இறங்கிடுறாங்க, ஊரில் ரெண்டு பேர் சேர்ந்தோடனே பள்ளியை கட்டிடணும் முடிவெடுத்துடுறது, விளங்கிட்டாங்க, நடக்குதா இல்லையா இன்றைக்கு. அதாவது ரெண்டு பேர் அல்லாவுடைய பாதை நம்ம ஒரு பள்ளியை கட்டிடணும், விரிக்கிற பள்ளி அது சரி வராது, அவங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்க இல்லை அப்படின்னு ஒரு பள்ளியை கட்டிடுறது, அவரோட சண்டை, அந்த ஃபெஸ்ட்டுக்கு கலெக்ட் பண்ண ஒரு சண்டை, நான் ஏன் ஏரியாவில் ஒரு பள்ளியை கட்டிடுற பிசபில் இல்லான்னு அவர் ஒரு பள்ளியை கட்டிடுறது, விளங்கிட்டா அவர் பள்ளியில் ஆள் இல்லை, பள்ளியில் ஆள் இல்லை. அதுக்கு பிறகு கேள்வி, அல்லாவுக்காக வக்ஃப் செஞ்சு சொத்தை விற்கலாமா அப்படின்னு இருந்தால் இது இப்படி ஆரம்பித்து 10 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்க சரியா, இந்த மாதிரி நடக்குதா இல்லையா. இறங்கின உடனேயே ஒரு ஐடியா பண்ணிடுறது, ஒரு இடத்துல கிரவுண்டில் நாங்கள் தொழுவிக்கணும், கிரவுண்டில் தொழுவிக்கிற சும்னா கலெக்ஷன் போட்டிக்கிறோம் ஒரு கோடிக்கு எப்படின்னு, கிரவுண்டில் தொழுவிக்கிற சும்னா தான் கலெக்ஷன் சரியா, ஒரு கோடிக்கு கலெக்ஷன் பார்த்தா ஓடிடுறான், விளங்கிட்டா. ஏதாவது இடத்துல நிற்காமல் ஒரு வசதி படைத்தவர் கண்ணு ஓடி, வசதி படைத்தவர் ஓடிடுறார். ஏன்டா, அதாவது நிற்க முடியாத அளவுக்கான தவா கலெக்ஷன்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக வரவேற்ற ஒரு விஷயம் உண்டல்ல. அதனால் செலவழிக்கக்கூடியவங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம குவாலிட்டியான இடத்துக்கு நம்ம போடுறோமா, சரியான ஒரு இடத்தால் அந்த தவாவை வர வைக்கிறோமா, சரியான ஒரு நல்ல மனிதரை நம்ம உருவாக்குறோமா, சரியான ஒரு புத்தகத்தை நம்ம என்ன செய்யறோமா பிரிண்ட் பண்ணுறோமா. நிறைய பேர் கவனமே செலுத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா, இது நான் தவாவுக்கு ஒதுக்கிக்கிறேன், கேட்டவங்களுக்கும் தர தர தரன்னு கொடுத்துருது, நீ புத்தகத்துக்கு வச்சுக்க, நீ மசாக்கு வச்சு அதுக்கு வச்சுக்க, யாருக்கு போகுது எங்கே போகுது எப்படி போகுது ஒரு விசாரணை என்ன இல்லை. சரியான குர்ஆன் சொன்னால் நடக்குது, அங்கே தேவை அதுக்கான முக்கியத்துவம் எல்லாம் இருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க, சாமி நூனி பிஹாயத்திக்கும், மதீனாவுக்கு போகிறாங்க, மதீனா வழியை கட்ட போகிறாங்க, வெலை தாரேன் நிலம் தாங்கன்றாங்க, நான் வெலை தாரேன் நீங்கள் நிலத்தை தாங்கன்றாங்க, இல்லை அவங்க அல்லாவுக்காகன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் விலையை தாரேன் நீங்கள் நிலத்தை தாங்க, இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. உடனே அவங்க நான் அல்லாஹ்வுக்கு இருந்த மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தந்துட்டீங்க அப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், அப்படி சொல்லலை, விலை தாரேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னேன், கபிபின் மாலிக் வந்து சொல்கிறேன் என்னது, என்னோட டோட்டல் சொத்துட்டு வெளியாக போகிறேன் கொஞ்சத்தை வச்சுக்கங்கன்றாங்க, பயிர்வா தோட்டத்தை தர்மம்ன்றான், உங்களோட குடும்பத்துக்கே என்ன செய்ய பங்கிட்டு கொடுங்க என்று சொல்கிறான். இப்படி தானே ரசூலுல்லாஹ் நடந்திருக்குது, மக்களுக்கு கொடுக்கக்குள்ள மட்டும்தான் ரசூலுல்லாஹ் நிறைய சேர்ப்பாங்க, உணவுக்கு மற்ற விஷயங்களை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய ரசூலாக பாடுபட்டாங்க. மார்க்கம் என்று வரக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விரிவான இதில் நடந்த மாதிரி விளங்கல. ஆனால் இன்றைக்கு இது பரவி போய், இந்த செக்ஷன் என்ன செய்யுது, பரவி போய் இருக்கிறது. திடீர் திடீர்னு பேசுகிற குறிப்பாக அந்த மெயினான சிட்டிகளில் வாழக்கூடிய பள்ளிவாளர்கள் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஜும்மா முடிஞ்சோடனே ஒரு டீம் வந்து அங்கே இறங்கிக்கிறாங்க, விளங்கிட்டா என்னடான்னு பார்த்தா இதுதான் என்ன இப்படி ஆரம்ப கட்ட முடிவெடுத்திக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி, சும்மா ஒன்றும் இல்லாட்டி ஏசி போடுவோம்னு யோசனை விடுவாரு, விளங்கிட்டா இங்கே ஏசி ஒன்று அடிச்சுட்டு அல்லாவுடைய மார்க்கத்தில் தொழக்கூடியவங்களுக்கு வசதி ஆகிங்க அப்படின்னு அடி, அது பிரச்சனை இல்லை, இருக்கா இல்லையே நம்ம ஊர் ஊராகவே போக வேண்டிய ஏசிக்கு, நம்மகிட்ட இருக்கு, நம்ம ஏசியை போட்டு பள்ளியை செஞ்சிட்டோம் மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஊர் ஊராக போய்த்து பள்ளியில் ஏசி போட இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பள்ளியை கட்டினா உங்களுக்கு நன்மைன்றது என்னடான்னு பார்த்தா ஏசி போட்டுட்டிக்கிறான் சரியா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டார்களா என்று பாருங்கள், இல்லை ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டான்னு பாருங்கள் இல்லை. எனவே செலவழிக்கிறது மார்க்கத்துக்காக தர்மம் செய்கிறது என்றது உண்டு, அதை சரியான இடத்துல சரியான முறையில் நம்ம செய்கிறோமா, மேலதிகமாக நம்ம ஏதாவது செலவழிக்கிறோமா,
மிம்பர் ஒன்று இருக்குது. அந்த மிம்பர் வந்து அந்த ஊரில் ஒரு வசதி படைச்ச ஒரு தெரிவிப்பார், நல்லா தான் ஹொத்துபால நடந்துட்டீங்க, அவருக்கு பொறுக்காத பார்த்து ஏன்னா ஊரில் இல்லை, இந்த மிம்பரை மாற்றணும். திடீர்னு கொண்டு வச்சிடுறாங்க தர்கா உண்டு கட்டின மாதிரி விளங்கிட்டா ஒன்றாம் பெருசாக அட்டிச்சு இங்கே அல்லாஹு இங்கே முஹம்மது இங்கே நடுவில் ரசூல்லா அதெல்லாம் போட்டுக்கிட்டு மிம்பர் நல்லா வசதியாகிக்கணும் மிம்பர். அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட பணத்தை தேவையில்லாமல் செஞ்சுக்கிறீங்க, அதுக்கு செலவழித்திருக்கிறீர்களே தவிர வேறு எதுவுமே அல்லது. இவ்வளோ பெரிய மிம்பர் இருக்குது, இது என்ன ஹரம் சரிப்பா சரியா? அங்கே அவர் ஒரு ஒரு 300-400 மக்கள் தொலைப்போகிறாங்கன்னு வைங்களேன், இவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம்ன்றா அதை எதுக்காக செலவழிக்கிறோம்? வசதிக்காக செலவழிக்கிறது ஓகே, அது பிழை அல்ல, ஆனால் தேவை நிமித்தம் செலவழிக்கிறோமா? இதுக்கு எனக்கு உண்மையிலே வக்கால் அஜுர் அலல்லா என் மீது அல்லாஹ் தஆலா கூலி தருவான் அப்படின்னு தான் உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதங்கள் இருக்குதா? ரசூலுல்லாஹிக்கு செஞ்சு கொடுக்கப்பட்ட அந்த மிம்பரை அபூபக்கர்லா உமர்லாம் டெவலப் பண்ணி தான் எங்கே பேத்திருக்கீங்க? அந்த இடத்துல அந்த பெண்மணி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அபூபக்கர்லாம் உமர்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா மிம்பர் எப்படி வந்திருக்கும்? வேறு லெவலுக்கு மிம்பர் என்ன செஞ்சிருக்கும், வந்து நின்றிருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நடந்து விட்டவைகள் நம்ம அங்கீகரித்துட்டு போகிறது விஷயம். நான் ஒரு மனிதர் நீயத்தை வச்சு கொடுத்துருந்தாருன்னா அல்லாஹ் ரப்புல்லாஹ்வுடைய எண்ணத்துக்கு இப்போ கூலி கொடுப்பது இன்னொரு அம்சம். செலவழிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம குவாலிட்டியை பார்த்து செலவழிக்கிறோமா அல்லது கேட்டதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோமா என்ற ஒரு பங்களிப்பை போ. அதே போல் பங்களிப்புகள் சிறிதோ பெரிதோ அவைகள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை வைத்து தான் கூலி இருக்குமே தவிர நம்ம வந்து அதை வைத்து வித்தியாசம் பார்க்கவே கூடாது. அதை வைத்து வித்தியாசம் பார்க்க மசூரால கூட உட்கார்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தாவுன்ல டிஃபரெண்ட் இருக்கு. இவங்களோட ஆலோசனை கேட்குற முறை வேறு, அவங்களோட ஆலோசனை கேட்குற முறைன்னு வேறு, அந்த ஆலோசனை வார மெத்தட் வேறு, இந்த ஆலோசனை வார மெத்தட் வேறு, நோட்டீஸ் ஒட்டுற பாட்டியோட ஆலோசனை வேறு மாதிரி, என்ன வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணுற பாட்டியோட ஆலோசனை வேறு மாதிரி. அதுக்கு இது இது இதே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இப்போ நிர்வாகத்துக்குள்ளே ஒரு பிழை விடுறோம். இது எங்கேயோ போய் என்ன செய்ய முடியும்? ரசூலாங்க எப்படி பிலால் வரும் வராமல் நினைக்காது, சிக்கல் வரும் பிரச்சனைகள் வரும், ஆனால் ரசூலாங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க? அந்த இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டாங்க, அபூபக்கர்லாம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டாங்க, இதுதான் மிக முக்கியமான. அதை ட்ரீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் என்ன செய்ய வேண்டும், நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க பணிக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரதானமான 4 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பண்பாடுகளை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பது சம்பந்தமாக ரசூலாங்க சொன்ன ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலாங்க சொல்கிறாங்க, இது வந்து புகாரியில் வரக்கூடிய செய்தி 2631 இலக்கம் அர்பவுன ஹஸலத்தன், 40 பண்புகள், 40 பண்புகள் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 40 பண்புகள் உண்டு. அலாஹுன்ன மணிஹத்துல் அன்ஸ், அதில் மிகவும் உயர்ந்தது ஒரு ஆட்டில் பால் கறந்து கொள்வதற்காக ஒரு ஆட்டை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பது மிக உயர்ந்தது. தெரியுமா, நம்மகிட்ட ஆடு இருக்கு மாடு இருக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதை அடுத்தவர் என்ன செய்யட்டும் பயன்பட்டு கொள்ளட்டும் என்றக்காக அந்த ஆட்டை அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யறது அனுப்பி வச்சுக்கிறது. அவங்க கௌரவமாக பாலை கறந்துட்டு ஆட்டை என்ன செஞ்சுருவாங்க அனுப்பி வச்சுருவாங்க. அவங்க கௌரவமாக எடுத்தாங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுக்கவும் இல்லை, அவங்களா கௌரவமாக எடுத்தாங்க, கௌரவம் என்ன வந்தாங்க, இது உண்டு. அடுத்ததாக ரசூல் சொல்லிட்டு நான் மற்ற ரசூலாங்க சொல்லலை, இதான் மிக உயர்ந்ததுன்றாங்க. உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு மாமின் ஆமிலின் ஹசலத்தின் மின்ஹா, இந்த 40 ஒன்றையாவது ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால், இந்த 40 பண்பில் ஒன்றை ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் ரஜா சவாபிஹா, அதனுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து அல்லாட்ட எனக்கு இது கூலி கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து செஞ்சு வந்தால் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த விஷயம் உண்மையானது என்ற நம்பிக்கையோடு செய்து வந்தால் இல்லா அது ஹலஹுல்லாஹு பிஹல் ஜன்னா, அந்த ஒரு பண்பால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பான். அந்த ஒரு பண்பால் இந்த 40 ஒரு பண்பால் என்ன செய்வான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைவிப்பான். இப்போ ஹஸான் என்ற அறிவிப்பாளர் சொல்றார், இதில் வரக்கூடிய ஹஸான் என்ற அறிவிப்பாளர் சொல்றார், ஹஸான் இப்னு அதியா, ஃபஅததுனா மாதுன மணிஹத்தில் அன்ஸ் மீன் ரத், நாங்கள் சரி இந்த இப்படி ஆட்டை அனுப்பி பாலை கறந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்தல் என்றதுக்கு கீழே என்னென்னதெல்லாம் வரும்போது ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ரசூல் ஒன்று தானே சொன்னாங்க, கணக்கு போட்டு பார்த்தோம். சஹாபி அல்ல அவர், தாபியின் அந்த பிற்காலத்தில் வந்த அது அறிவிப்பாளர்கள் ஒருவர், அப்படி பார்த்ததில் எங்களுக்கு ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லல், சலாத்துக்கு பதில் சொல்கிறத தொடர் பழக்கமாக என்ன செய்யறது வச்சுக்கொள்றது, ரத்து சலாம் ஓ தஷ்மீத்தில் ஆத்திஸ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யர்ஹம்குல்லாஹ் என்ன செய்யறது சொல்றது, வ இமாதத்தில் அதா அனி தரீக் வீதியை விட்டு அசுத்தங்களை என்ன நீக்குதல், வ நஹ்விஹி இது போன்றவைகள் எல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம். ஃபமஸ்ததானா அன் நப்லுக 15 ஹஸ்லா, 15 கூட எங்களுக்கு என்ன செய்யல அடைய முடியவில்லை, 15 கூட அடைய முடியவில்லை அப்படின்றாங்க. இப்படி அதுல ஸ்கிரான் இதில் விளக்கணும் உள்ள வேறு வேறு விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாரு சேர்க்கிறாரு.
இதில் மிக முக்கியம் என்ன, 40 பண்பை தேடி எடுத்துடலும், ஆனால் அந்த பாலை கறந்து கொள்வதற்காக ஆட்டை அனுப்புவதில் விட கீழேக்கணுமே. ஏன்னா ரசூலா உயர்ந்தது அதான்ட்டாங்களே, உயர்ந்தது எது அதுதான்ட்டாங்க, அதுக்கு மேலே போகிறதா இருக்கப்பட இல்லாட்டி ஜிஹாது அப்படி அப்படின்னு எத்தனை விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு கீழே உள்ளதாக எதெல்லாம் வரலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எங்களுக்கு ஒரு 15 தான் என்ன செஞ்சது கிடைச்சிருந்தா. சில சில அறிஞர்கள் இது இதுன்னு சேர்க்குறாங்க, அதெல்லாம் மேலே போகிற மாதிரி என்ன செய்து இருக்குது. அப்போ இதில் தெரிஞ்ச விஷயத்தில் கன்ஃபார்மாக இது வருது, ஒரு ஆட்டை அனுப்புதல், அதேபோல் சலாத்துக்கு பதில் சொல்லல், வீதியில் அசுத்தங்களை என்ன செய்தல் அகற்றது, இது போன்ற ஒரு பண்பை ஒருத்தர் தொடர்ந்து வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, நான் மௌத்து வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்று கடைபிடித்தால் அதன் மூலம் அல்ல அவர் என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பண்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருவது இந்த மார்க்க பங்களிப்பு விஷயத்தில். நான் இந்த செய்தியை சொன்னது பொதுவாக, இதெல்லாம் ஒரு பண்பாடு, ஒரு மார்க்கத்துக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பண்பாட்டை என் வளமையான செய்கிறேன்னா வச்சுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி பங்களிப்பு செய்து வந்தால் இந்த தீனுடைய பெரிய இந்த மரத்துடைய வளர்ச்சியில் ஒரு இலைக்கான பங்களிப்பை நம்ம செஞ்சுருந்தா நாளை மறுமையில் அதுவே எங்களுக்கு என்ன போதுமானது. ஏன்னா இது ஒரு சொல்லப்போனால் சமுதாயத்துடைய ஒரு திரட்சியின் காரணமாகத்தான் மார்க்கம் வளரும் வளரும். ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பால் வரும், ஒருவருடைய பங்களிப்பால் அந்த தீன் என்ன செய்யலாம் வளர, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மார்க்கத்துடைய பங்காளர்களாக என்ன செய்வாங்க இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில் பங்காளர்களாக அல்லாஹு தாலா இவ்வளவு புரிதலோடு எங்களை வளர்ப்பதற்கு போதுமானவன். அதுக்காக நம்ம அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ இதில் தான் சொன்ன முக்கியமான பகுதியை 4-1, இந்த மார்க்க பங்களிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருமே எங்களோட அறிவில் சேரக்கூடிய அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் பார்வையைத்தான் இந்த உலகத்தில் நம்ம செலுத்துகிறோமா, அல்லது இந்த உலகத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ணாடியை போட்டுக்கண்டு நம்ம இந்த உலக விஷயங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோமா, என சிந்தனைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கிறது வருது என்ற அந்த அறிவு தேடல் என்பது சரியாக நடக்கிறதா என்ற விளக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அபிவிருத்தியை வைத்து அல்லாஹு தாலா எங்களை பார்ப்பதில்லை என்பதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது, தீனில் எங்களோட நிலை என்ன, இது அல்லாஹ்வுடைய பார்வை. நம்ம எவ்வளவு செஞ்சிட்டாலும் இந்த உலகத்தை முன்னேற்றத்துக்கு எவ்வளவு செஞ்சிட்டாலும் சரி, சரியா அது எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடைந்து விட்டாலும் இந்த உலகத்துடைய முழு சனத்தொகை பிந்தைக்கு இவங்க சொல்றது போல என்ன பூமி வெப்பமடையுதுன்னு வெப்பம் அடைகிற அந்த செக்ஷன்லேருந்து காப்பாற்றி உடுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டானுவீங்களே, அந்த வேலையே ஒருத்தர் செஞ்சிட்டாலும் சரி அல்லாஹ்வோட பார்வையில் அது இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அவன் போதுமானவன். தீனில் நீ என்ன, நீ சுஜூத் செஞ்சியா, நீ அல்லாஹ்வோட அல்லாஹ் மஃபர்லி சொல்றியா, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூல், அதோடு உனக்கு இது இருக்குமாயின்னு நீ பெரியவர். அது இல்லை, அது எவ்வளோ இருந்து இது இல்லைன்னா நீ எதுவுமே என்ன இல்லை, அதுக்கு பெருமானம் இல்லாமல் இல்லை, இது இல்லாமல் அதுக்கு என்ன பெருமானம் இல்லை என்பது தான் நம்ம ரெண்டாவது விளங்கி வச்சுக்கிறோம். மூன்றாவது, அந்த மார்க்கத்தில் எனது நிலை என்பது யாருக்காக இருக்கணும், அல்லாஹுக்காக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டுமே தவிர அற்ப சந்தோஷங்களுக்காக, மகிழ்ச்சிகளுக்காக, பாராட்டுகளுக்காக, பெருமானங்களுக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது. நான்காவது, மார்க்க பணி என்பது என்னால் என்ன முடியுமோ அதை சிறப்பான முறையில் நான் செய்வதற்கான முயற்சியிற்கு தேர்ந்தெடுத்து தேடி பார்த்து இந்த பங்களிப்பை நான் செய்கிறேனா என்ற அந்த முயற்சியை நாம் என்ன செய்ய வேண்டும் எடுக்க வேண்டும், அதை தொடர்ந்து என்ன செய்ய நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலையையும் அல்லாஹு தஆலா விளக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் எம் அனைவருக்கும் தந்தர் பாலிப்பானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.